தம்பி போலும் மனம் நோகாமல் நடத்தல், எளிமையான நேர்மையான இல்வாழ்க்கை, வாயால் பொய் பேசாது இருத்தல், இம்மூன்றையும் கடைபிடித்தாலே ஒருவன் கடைத்தேறுவது திண்ணம் என்று சத்குரு ஸ்ரீ சிவன்சார் அருளிய வாக்கே மோகனம். சத்குரு அவர்களே ஒரு மோகனம். மோகனத்தை மோகனத்தால் வணங்குவமே. விழுப்புறம் வேதவானில் விழித்தது புதுயுகம், புதுயுகத்தின் நிழலாய் ஈச்சங்குடி புது சரிதம். விழுப்புறம் வேதவானில் விழித்தது புதுயுகம், புதுயுகத்தின் நிழலாய் கீச்சங்குடி புது சரிதம். சுப்பிரமணிய சாஸ்திரிகள் மகாலட்சுமி அம்மையார் அற்புத குழந்தை பெற்றார், மகாஸ்வாமி அவதரித்தார். விழுப்புறம் வேதவானில் விழித்தது புதுயுகம், புதுயுகத்தின் நிழலாய் ஈச்சங்குடி புது சரிதம். காஞ்சி மகாகோபுரம் காட்சியின் நிழலாக விருட்சம் பக்கம் காமதேனு பசுவாக அண்ணன் குழந்தையான அன்பு கணநாதற்கு அருமை இளவலாக உதித்தனர் சதாசிவமே. விழுப்புறம் வேதவானி விழித்தது புதுயுகம், புதுயுகத்தின் நிழலா இச்சங்குடி புது சரீதம். வனவாசம் வந்த ராமன் நிழல்வாசம் பரந்தாழ்வார், வனவாசம் வந்த ராமன் நிழல்வாசம் பரந்தாழ்வார். வள்ளுவர் குரல் வழரில் ஒருவரி தம்பியானார்,
வள்ளுவர் குரல் வழியில் ஒருவரி தம்பியானார். புடுக்கை ஒலியும் கோசை தெரியாத ஓங்காரம் வார்த்தைக்கு வாழ்க்கையும் நமக்கு ஒரு வார்த்தை வித்தியாசம். பெரியவங்க வாழ்க்கைக்கும் நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க வாழ்க்கைக்கும் ஒரு வார்த்தை தான் வித்தியாசங்கிறீங்க. எவ்வளவோ பெரிய வாழ்க்கை. சாதாரண மனுஷன் பிறக்கிறான், இருக்கிறான், இறக்கிறான், கதை முடிஞ்சுவோம். மறைகிறார்கள், இருக்கிறார்கள், பிறகும் இருக்கிறார்கள், இன்றும் இருக்கிறார்கள். அதான் கூட்டி வச்சிருக்காங்க. என்ன என்ன உத்தியோகத்தில் உள்ளவங்களோ எவ்வளவு பெரியவங்களோ எல்லாரும் ஒரு தடவை சங்கமிக்கிறப்ப படத்துக்கு என்ன சக்தி இருக்கணும், அவருக்கு என்ன சக்தி இருந்தால் விளைவரை கூட்டி வைக்கணும். அந்த சக்தி இல்லாத சொல்லிட்டு அங்கே எப்படி போகணும், கதைக்குள்ள போகும்போது எப்படி போகணும் தெரியுமோ, எப்படி போகணும், காவேரிநாதர் ஸ்நானத்தை பண்ணிட்டு கோவிலுக்குள்ள போற மாதிரி கோவிலுக்குள்ள போறேன், காலடி முதல் காஞ்சி வரை. இன்னொரு விஷயம், விவேகானந்த சொல்ல சொன்ன அழகா சொன்னார், முதல்ல இந்தியாவுக்கு வணக்கத்தை செலுத்தும் போது சிக்காகோ சொற்பொழு இல்ல, ஞானிகளுக்கு வணக்கத்தை சொல்ற இந்தியா ஞானிகள், சன்னியாசிகள், துறவிகள், இவர்கள் இதிகாசங்கள் எல்லாம் வளர்ந்து சொல்லி வளர்ந்து சிக்காகோல பேசுறாரு. அதுக்கு எதிரொலியாக மகாகவி பாரதியாருங்க பாரு, ஒரு வரிபத்திரம். ஞானத்திலே பர மோனத்திலே, ஞானத்திலே பர மோனத்திலே, உயர் மானத்திலே கிருஷ்ணன் படத்தை வச்சு போய் பங்காரு போய் சரிட்டு இரும்பு சோழத்தை நெஞ்சில் வச்சு இரும்பு சாத்தக்கூடிய நெஞ்சில் வச்சு எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு நெஞ்சில் வச்சு ஒரு கொடுத்ததுல எனக்கு ஒரு சந்தோஷம். என்ன ஒரு ரொம்ப 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 பெரிய துக்கத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதாவது பெரிய கவலையில் ராமா நீ ஒரு பட்டம் சுட்டாது எனக்கு சௌரியம், பட்டம் சுட்டா எனக்கு தரிசனம் கிடைக்காதுன்னு சொல்லி சொன்னான் யார் குகன். ஓஹோ பட்டம் சுட்டன் ஊர்ல இருந்தது எனக்கு தரிசனம் கிடைக்காது, பட்டம் சுட்டா கொஞ்சம் வந்ததுல எனக்கு லாபம் தான் குகன். அது மாதிரி பெரிய படுத்துருக்கிறதுல கூட நமக்கு ஒரு லாபம். அது என்ன லாபம்னா நெஞ்சில் வச்சு படத்தை கொடுத்து வாங்கிட்டு என்ன கதை சொல்ல போறேன் பேசாம நான் கேட்டேன், எல்லா கதையும் சொல்றேன், சரி நான் தான் சொல்றேன், சரிதான் இருக்கு, எங்க கதையெல்லாம் சொல்ல மாட்டியா, ஆடிப்பட்ட சார் உண்மையில அவர் கதையை சொல்றது நம்ம யார், நம்ம யார் சொல்லுகிறேன்னு சொன்னா அதிகமாயிரும், சொல்ல மாட்டேன்னு சொன்னா அமங்கலமாயிரும். ரெண்டுக்கு மத்தியில் தத்தளித்துக் கொண்டிருந்தேன். ஒரு முட்டை ஒரு வார்த்தை சொன்னேன், எங்க அம்மா அப்பா செஞ்ச புண்ணியத்துல ஒரு வார்த்தை கிடைச்சது. என்ன ஒரு வார்த்தை சொன்னேன், உத்தரவு கொடுத்தா செய்யறேன். திருவிதாங்கூர் வேற சேரநாடு ஆரம்பிக்கும் போது முதல் வார்த்தை நான் எடுத்தேன் பரசுராம கஷேத்திரம். பரசுராம கஷேத்திரம் எங்க இருக்காங்க பாருங்க, பெரிய இல்லை எங்க இருக்காங்க பாருங்க,
அதை வச்சிருந்து அதிலிருந்து பெரியவர்கள் வர்றார்கள் போல அந்த ஸ்தலத்துடைய சொல்றேன். காஞ்சிபுரம் சொல்லி சத்தியவரத கஷேத்திரம் விழுப்புரம் வரை விழாப்புரம் வரை சொல்லப்படுறது. அது என்ன விழாப்புரம்? விழுப்புரம் அவர்கள் பிறந்த பகுதி. பகுதி விழாப்புரம் தெரியுமா? விழுந்து விட்டார்கள். ஆமா, ஆனால் விழவில்லை. விழவில்லை. எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கும் போது விழுந்துட்டான். மாணிக்க வாசகர் சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம எஸ் கணேசன் சர்மா அவர்கள் பொன்னே போல் போட்டி ஆரம்பிச்சிருக்காரு. படிச்சது இந்த மேடையில் சொன்ன சாதாரண ஸ்டேஜில் வியாச பீடம் எழுத சொல்லி சொல்கிறேன். எப்படி ஆரம்பிக்காத இப்போ கதையை அவர் ஆரம்பிச்சிருக்குது. மாணிக்காசர் சொல்கிறார், சிவபெருமான்கிட்ட, தந்தது உந்தனை கொண்டது எந்தனை, பெருமானே சிவனே உன்னை எனக்கு தந்தாய், என்கிட்ட என்ன பெற்றது, என்னை பெற்றுக்கொண்டாய், என்னை பெற்றுக்கொண்டாய், நான் எவ்வளோ சீப் ரேட்டு, நீ எவ்வளோ பெரிய ரேட்டு, நீ எனக்கு ஒன்று கொடுத்துட்டு இவ்வளோ பெரிய தங்க விஷயத்தை கொடுத்துட்டு என்ன பெற்றீங்க, தந்தது உந்தனை கொண்டது எத்தனைன்னு மாணிக்கவாசர் சொன்னது போலனார். அந்த மாணிக்கவாசர் சொன்ன சர்மா சொன்னார், அவர் சொன்ன நான் சொல்லிட்டு என்னுடைய டெல்லிக்கல் ஆரம்பிக்கிறேன். தன்னை தந்தோ தந்தனத்தோ தந்தன பாட்டு, தந்தன விளையாட்டு பாட்டு இல்லை, அது சாதாரண போது பாட்டுகளை நாட்டே கெடுத்து. ஒரு பாரதி அழகாக ஒரு வார்த்தை சொன்னார், அடிக்கடி நினைச்சுக்கணும். ஒரு தேசம் கெடுவதற்கு முதல் அடையாளம் என்ன? ஒரு தேசம் கெடுவதற்கு முதல் அடையாளம் என்ன? வேலையில்லா திண்டாட்டம் இல்ல, நோய்கள் இல்ல, சண்டைகள் இல்ல, வேற எந்த போற. ஒரு தேசம் கெடுவதற்கு முதல் அடையாளம் என்ன? பாட்டுகள் கெடும். பாட்டுகள் கெடும். நம்ம தேசத்துல பாட்டுகள் கெட்டிருக்கு. எம்எஸ்எம்ஆ மாதிரி ஒரு அவதார பரப்பதான் திரும்ப நல்லது உண்டாக்கியிருக்காங்க. புது யுகத்தை படைச்சிட்டு போயிருக்காங்க. தெரியுதா? பாட்டுகளுக்கு இருக்கணும். ஆமா, வில்லுப்பாட்டுல எப்படி தந்தனத்தோ தந்தனத்தோட தந்தனத்தோ வார்த்தை உண்டு. ஆமா, வில்லுப்பாட்டு கலைஞனுக்கு லட்சணம் தந்தனத்தோட தந்தனத்தோட தெரியுமா? தன்னை தந்தோம் கலைஞன் நண்பன் தந்தை கொடுக்க வேண்டியது. எனக்கு கவர்மெண்ட் என்ன கொடுத்தது? கவர்மெண்ட் கேட்கக்கூடாது, அழிட்டு வந்து கேட்கக்கூடாது. தன்னை தரணும். தன்னை தந்தவர்கள் வில்லுப்பாட்டு கலைஞர்கள், கிராமிய கலைஞர்கள், அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு தன்னை நமக்கு தந்த சிவன் சார்கள் பந்தனத்தம் என்று சொல்லியே பிள்ளைகள் பாடலாமா? பிள்ளைகள் பாட வந்த உள்வைகளை தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, வில்லினில் பாட வந்தருள் மகளை மகளே. ஆனந்தத்தோடு எழு தந்தங்கடும் தாளத்தோடு, ஆலபம்பை ஊறும் இந்த கை குண்டுமியோடு, குண்டுமியோடு அத்தனையும் இழத்தோடே. கொஞ்சமும் அவரை மறவோ மகாஸ்வாமியே. ஆமா, மகாஸ்வாமி குருவனவே. கொஞ்சமும் அவரை மறவோ மகாஸ்வாமியே. ஆமா, மகாஸ்வாமியை குருவனவே வணங்குகிறோ. ஜெயந்தி விழா திருவிழா, சிவன் சார் ஜெயந்தி விழா சிவாகம திருவிழா, சிவன் சார் ஜெயந்தி விழா சிவாகம திருவிழா, சிவன் சார் ஜெயந்தி விழா சிவாகம திருவிழா. சிவசாகரம் என்று ஆமா, ஓஹோ சிவசாகரம் என்று.
பண்ணும் தமிழ்லிசை சிவன் தான் கருளா சொல்லுவோம். சங்கரம் என்றால புது வார்த்தை சொல்றேன். ஒரு நாள் கணேசர்மா என்னுடைய இல்லத்துக்கு எழுந்துட்டு பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். ரெண்டு மூணு மணி நேரம் தன்னை மறந்து பேச தன்னை மறந்து ராயன் தண்ணியில் இருந்து என்னால பாடுறாரு. அப்படி மறந்து பேசிக்கிட்டு இருக்கோம். வேற இந்த காமாட்சியை பத்தி பேசுவோம், பெரியவாளை பத்தி பேச பேச என்ன இருக்கு, என்ன இருக்கு பேச பேச என்ன இருக்கு, எதை பத்தி எதை பத்தி பேசுவீங்க, எந்த ப்ராப்ளத்தை பத்தி பேசுவீங்க, ப்ராப்ளமே இல்லாம எல்லா ப்ராப்ளத்துக்கும் துணையாவும் இருக்கிறது காமாட்சியம். அவன் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். நான் சொன்னேன், பெரியவாட்ட ஈடுபாடு உள்ளவங்க, காமாட்சி ஈடுபாடு உள்ளவங்க, தூய இந்துக்கள், பண்பாடு உள்ளவர்கள், ஒழுக்க சீரர்கள், நல்ல இந்தியர்கள், நல்ல தமிழர்கள், தனித்தனியெல்லாம் இருக்கிறோம், அவங்களுக்கு எல்லாம் மொத்தமா ஒரு பேர் வைப்போமா வைக்கலாமா? நான் கேட்டேன், ஒரு நல்ல பேர் தான் சொல்றேன் கேட்டேன். வெப்பலாம் என்ன சங்கர மண்டலம்னு வச்சுக்கோ, பேஷ் பேஷ் சங்கரமண்டலம் இதன் சன்மார்க்கிகள் அனைவருக்கும், சங்கரமண்டலம் இதன் சன்மார்க்கிகள் அனைவருக்கும் மங்கள வாழ்த்துக்கள் சொல்லுவோம் அபிமானிகள். ஆமா அபிமானிகள் வாழ்வாந்து வாழ்க்கையில் மங்கள வாழ்த்துக்கள் சொல்லுவோம் அபிமானிகள், அபிமானிகள் வாழ்வாந்து வாழ்க்கையில். முதல் கதை சொல்ல போது பாட்டு வளம் கூட தெரிஞ்சிடும் பாருங்க. ஏ சிலப்பதிகாரத்தை பாத்தீங்கன்னா பூம்புகார் போற்றதும் தான் ஆரம்பிக்கிறாங்க. ராமாயணத்தை பார்த்தாலும் தண்டலை மயில்களாடன் மருதநிலத்தை பாடி கோசல நாட்டை பாடிதான் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி புல்லு நெல்லு மாதிரி நெல்லு, கமுகு மாதிரி கமுகு, தென்ன மாதிரி தென்னை, விண்ணையே தொட்டது அப்படின்னு சொல்ற மாதிரி நம்முடைய சிவன் சாருடைய காவியத்தை, அந்த சிவசாகர காவியத்தை பாடும் போது நம்ம நாட்டு வளம் பாடணும் இல்லையா? கண்டிப்பா. பாரதம் என்பது பாரி நிலை உயர் பக்தி திருநாடு, அந்த பக்தி திருநாட்டின் தென்பக்கத்தில் பண்பு கோரு நாடு, பண்பு கோரு நாட்டின் அழகு பெயரே இன்ப தமிழ்நாடு, அந்த இன்ப தமிழ்நாடு கீடு இணையில் என்று தினம் பாடு, பண்பு கோரு நாட்டின் அழகு பெயரே இன்ப தமிழ்நாடு, அந்த இன்ப தமிழ்நாடு கீடு இணையில் என்று தினம் பாடு. இந்த தமிழ்நாட்டுல சோழ நாட்டு பகுதி, அந்த நாட்டோட சிறப்பு எப்படின்னு நீங்க சொல்லுங்க. அழகா சொல்லுவாங்களே, சேர நாடு வேணமுடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து, சோழ நாட்டை சொல்ல வந்த பெரியவங்க என்ன சொன்னாங்க, சோழ நாடு சோறுடைத்து, அவ்வளவு வளமான நாடுன்னு சொன்னாங்க. அந்த நாட்டு வளத்தை சிந்திக்கலாமா? நாடு நல்ல நல்ல நாடு, நல்ல நாடு, நல்லவர்கள் வாழும் நாடு, வாழும் நாடு, கேடுதையும் வென்ற நாடு, வென்ற நாடு, அது கேடில் என மக்கள் இனம் சூழும் நாடு. ஆமா நாடு நல்ல நல்ல நாடு, சிவன் சாரு ஞானியும் பிறந்த நாடு, நாடு நல்ல நல்ல நாடு, சிவன் சாரு ஞானியும் பிறந்த நாடு, பட்டமரம் இல்லாத பசுமை நாடு, பத்தினிகள் பார்வையினால் கழிக்கும் நாடு, பட்டையிடம் துளங்க வைக்கும் தூய்மை நாடு, அது தொன்மையான நன்மை எல்லாம் தொடரும் நாடு. நாடு நல்ல நல்ல நாடு, சிவன் சாரு ஞானியும் பிறந்த நாடு, நாடு நல்ல நல்ல நாடு, சிவன் சாரு ஞானியும் பிறந்த நாடு. சோழ நாட்டு பகுதியில் ஒரு ஊர், அந்த ஊர்ல தான் அவதரிக்கிறாங்க. ஆமா, அந்த அவதாரம் பண்ண ஊருக்கிட்ட போறோம். அந்த ஊருக்கு என்ன பேரு? முதல்ல பாரத நாட்டுக்கு வந்துட்டோம், வந்துட்டோம், அப்புறம் சோழ நாட்டுக்கு போறோம், வந்துட்டோம், அந்த ஊர் பக்கத்துல போறோம், போறோம். இப்ப நம்ம போக வேண்டியது தெரியுமா? கம்பராமாயணம் படுத்து ஆரம்பமாகும். அதே மாதிரி நேரம் எங்க போறோம்னு தெரியுமா? ஈச்சங்குடிக்கு போறோம். ஈச்சங்குடி, ஈச்சங்குடி அவர் தோன்றிய ஊர். ஆமா, அந்த ஊர் வணங்கணும்ல, ஈச்சங்குடி அந்த ஊருக்கு எவ்வளவு பெருமை பாருங்க. சொல்லு. ஈச்சங்குடி தாயின் கற்பக்குடி, மகாலட்சுமி ஆட்சி செய்யும் கற்புக்குடி, ஈச்சங்குடி தாயின் கற்பக்குடி, மகாலட்சுமி ஆட்சி செய்யும் கற்புக்குடி, வேதக்குடி சத்திய நீதி குடி, அது ஆதிக்குடி சிவன் அன்பு குடி, ஈச்சங்குடி
தாயின் கர்ப்பக்குடி, மகாலட்சுமி ஆட்சி செய்யும் கர்ப்பக்குடி. பீடக்குடி ஞான பீடக்குடி, அது மந்திரக்குடி கைலை நந்தி குடி, ஆச்சாரிய ஆன்மீக ஈச்சங்குடி, எங்கள் அம்மை காமாட்சியின் ஆட்சி குடி. ஈச்சங்குடி தாயின் கர்ப்பக்குடி, மாயின் லட்சுமி ஆட்சி செய்யும் கர்ப்பக்குடி. மற்றொரு கைலாசம் போன்ற குடி, மகாஸ்வாமி என்ற குடி, சாதாரண ஊர்ல ஈச்சங்குடி, ஆமா அது மற்றொரு மற்றொரு கைலாசம் போன்ற குடி. மகாஸ்வாமி என்ற குடி, அது மற்றொரு கைலாசம் போன்ற குடி. மூத்த குடி தர்மம் காத்த குடி, அது சாத்திரம் புராணங்கள் யாத்த குடி. ஈச்சங்குடி தாயின் கர்ப்பக்குடி, மகாலட்சுமி ஆட்சி செய்யும் கர்ப்பக்குடி. காரியம் கண்ட குடி, அது பூரண ஞானமும் பூணூல் குடி. காரண காரியம் கண்ட குடி, தெரியும், அது பூரண ஞானமும் பூணூல் குடி. காரண காரியம் கண்ட குடி, அது பூரண ஞானமும் பூணூல் குடி. தர்ம குடி கர்ம யோக குடி, பக்தி யோக குடி ஞான மார்க்க குடி. ஈச்சங்குடி தாயின் கர்ப்பக்குடி, மகாலட்சுமி ஆட்சி செய்யும் கர்ப்பக்குடி. மகாஸ்வாமியை சயன தொட்டில் தாங்கும் குடி, சிவன் தவழ்ந்த குடி. ஏணிப்படிகள் நூலைப்படி, ஏணிப்படிகள் நூலைப்படி. மகாஸ்வாமியை சயன தொட்டிலில் தாங்கும் குடி, சிவன் தவழ்ந்த குடி. இவருக்கு பின் அந்த வீட்டுல மகாஸ்வாமி தொட்டில தாங்கின குடி, அந்த குடி. மகாஸ்வாமி நம்ம கூப்பிடுற தெய்வம், மனித தெய்வம், அவங்க தொட்டில தூங்கின அற்புதமான சின்ன கிராமம் கேட்டா அது ஈச்சங்குடி. கற்பனை பண்றோம், ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணுவோம். மகாஸ்வாமியை சயன தொட்டிலில் தாங்கும் குடி, சிவன் தவழ்ந்த குடி. ஏணிப்படிகள் நூலைப்படி, அதை எழுதி தந்தவர் காலைப்பிடி. ஏணிப்படிகள் நூலைப்படி, அதை எழுதி தந்தவர் காலைப்பிடி. ஈச்சங்குடி தாயின் கர்ப்பக்குடி, மகாலட்சுமி ஆட்சி செய்யும் கர்ப்பக்குடி. கைலாசம் திருவையாற்றிலே ஈச்சங்குடி தலத்திலே இறைவன் அருள் பலத்திலே குரோதியாண்டு புரட்டாசி பதினெட்டு பாட்டை கேட்ட ஜாதகம் நம்ம வீட்டுல இருக்கிற பாட்டுல எழுதுறோம். குரோதியாண்டு புரட்டாசி பதினெட்டு திங்கள் பூசம் இரவு பத்து இருபது மாதுஸ்ரீ மகாலட்சுமி அம்மையாருக்கும் பிரம்மஸ்ரீ சுப்பிரமணிய சாஸ்திரிகளுக்கும் ஐந்தாவது குழந்தையாக அருள் எடுத்த வடிவமனே ஸ்ரீ சிவன் சார் வந்து அவதரித்தார் சிவசாகரத்தில் சிவபேர் கொண்டார். ஆமா ஸ்ரீ சிவன் சார் வந்து அவதரித்தார் சிவசாகரத்தில் சிவபேர் கொண்டார். அம்மா பேர் என்ன? காஞ்சி காமகோடி பெரியவாளை என்ற தாயாருடைய பேர், சிவன் தாயாருடைய பேர் என்று கேட்டா மகாலட்சுமி மனமன் இருக்கு. ஆமா சில பழைய புத்தகங்கள் ஆழமா இருக்குன்னா மதி மகாலட்சுமி இருக்கு. மதி மகாலட்சுமி குடும்பத்தை சேர்ந்த பெரிய குடும்பம் குலப்பிரிவு என்ன பேர் விட்டாங்க
சதாசிவன் சதாசிவன் பேரு பலே அது செல்வம் சாட்சியோட பேருட்டார் செல்வம் கூப்பிடுறது சாச்சு எப்படி கூப்பிடுவாங்க சாச்சு காமகோடி படத்துடைய மூணு ஆச்சாரியர்கள் அவங்களை பிடாது பேர் இவங்க குளத்துல வந்தவங்க 64 67 68 மற்றும் சிவன் சாரை இன்றைய அந்த குலச்சிறப்பு அவர் பிறந்த இன்னைக்கு ஊர்ல பல அதிசயங்கள் சில மகான்கள் சில ஊர்ல பிறந்த அதிசயம் வருதுமான சொல்வாங்க கதைகளா சொல்லுவாங்க நிஜமாகவே நடந்தான் விழுப்புரம் பகுதியில நான் விழுப்புரத்துக்கு போயிருக்கும் போது பெரியவங்களுக்கு சொல்லித்தேரா வயசுல அங்க போயிருந்தேன் விழுப்புரத்துல கச்சேரி மூணு நாள் கச்சேரி அங்க பிறந்த அவங்களுடைய வீட்டு வாசல்லையே அந்த கச்சேரி அப்ப ஊரை பத்தி கேட்டேன் பழைய ஆளுகள் கதை சொல்றாங்க ஏல்கேரி நடந்தா வந்து அப்படியா என்ன சிறப்பு கேட்டா அவ பிறந்திருக்காங்க அங்க பெரியோர் பிறக்கும் போது இருந்தான் சிவசார் பிறக்கும் போது வான்மழை பயிருக்கு நான் துணை என்றுடன் ஆனழைக்காமல் பொழிந்ததுவே கல்லை முகம் குறும் பிள்ளை முகம் என வண்ண மலர்கள் மலர்ந்தனவே ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹரவோ ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹரவோ பெரிய அதிசயம் என்ன தெரியுமா என்ன இந்த பாட்டு பெரிய மகா பெரியவா இருக்காங்கல்ல அவங்க அவதாரம் பண்ணதுக்காக எழுதுன பாட்டு ஆஹா அந்த பாடல் இப்ப இவருக்கு ஒரு புது பாட்டு எழுதவே தோணல பாருங்க அத பாடல அதுக்கு பொருத்தமா இருக்கு பொருத்தமா இருக்கு இந்த பாட்டை பாடியது பெரியவர்கள் கேட்டாங்க என்ன கேட்டாங்க ஃபர்ஸ்ட் படி முதல் சரணத்தை முடிச்சேன் கைப்பிடி நேரத்துல இருந்து எரிஞ்சிட்டேன் எடுத்து கேட்டாரு உடனே என்ன கேட்டாரு தெரியுமா ரவி என்ன வந்து பாருங்க என்ன பாடி முடிச்ச முதல் சொல்லு வான்மழை பயிருக்கு நான் துணையுடன் தானழைக்காமல் பொழிந்ததுவே அன்னை முகம் உறும் பிள்ளை முகம் என வண்ண மலர்கள் மலர்ந்தனவே வான்மழை பயிருக்கு நான் துணை என்று உடன் தான் அழைக்காமல் பொழிந்தது பொழிந்தது அன்னை முகம் உறும் பிள்ளை முகம் என வண்ண மலர்கள் மலர்ந்தன திடீர்னு கேட்டார் ஒரு நிமிஷம் கேப்பு பெரிய பேசல நான் பேச வந்தேன் அப்ப கேட்டார் தீட்சிதர் சத்தத்தில் ஒரு எழுதுன்னு தோணுச்சோ சத்தத்துக்கு பிறகு தீட்சி மகிஷாசுரம் சொல்லல தீட்சிதர் சத்தத்தில் ஒரு எழுதுன்னு தோணுச்சோ தோணுச்சோ பெரியவா கருமையில தோணுச்சு அப்படின்னு தமிழ் எப்படி ஒரு பாட்டு இருக்கு சொல்றியா அங்க போய் தெரியாம நான் போச்சிருக்க என்ன கேட்டாரு தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கு சந்தத்துல சொல்றியா உத்தரவு கொடுத்தா சொல்றேன் சொல்றேன் பங்கைய மங்கை வசல் தசுந்தரி பங்கு பயந்தனே குற்றால பங்கைய மங்கை வசந்த சகுந்தரி பந்து பயந்தனே சொன்னேன் பாத்தியா அவா குற்றால குறைஞ்சல் இருக்குது இவாளுக்கு தெரியாது தெரியாது பார்க்கும் இடங்களில் ஒளி பரம்பொருள் மகிமை தெரிந்ததுவேடும் யாருக்கும் இணைப்பினை உத்தமன் வருகை புரிந்ததுவே ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர ஓ ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய சங்கர ஹர ஹர ஓ பலவித நோய்களில் உயர்மிக கொண்டவர் நலமுடு நல்லுடல் கொண்டனரே கவிதை வடிப்பவர் காலமுணர்ந்தவர் புவிநலம் பொங்கிடும் எழுதனரே தொட்டில போட்டாலே நம்ம தாய்மார்களுக்கு முதல் வேலை என்ன தாலாட்டு பாடுறது ஆமா எனக்கு பொண்ணா பிறந்ததுனால ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா காலடி முதல் காஞ்சி வரைன்னு பெரியவா சரித்திரத்தை அப்பா வில்லு பாட்டுல பாடும் போது பெரியவாளுக்கும் தாலாட்டு பாடிய பாக்கியம் கிடைச்சது இன்னைக்கு ஸ்ரீ சிவன் சாருக்கும் தாலாட்டு பாடும் பாக்கியம் கிடைச்சது இது போதும் இந்த ரெண்டு பாக்கியம் போதும் மேல பாக்கியமே தேவையில்லை அப்படி அந்த ஒரு அற்புதமான தெய்வீக வீட்டுல என்ன பாட்டு பாடியிருப்பா என்ன பாடியிருப்பா இப்ப உள்ள வீடுகள்ல அப்படியே சீரியலை பாத்துட்டு தூங்குதுங்களா குழந்தைங்க அப்படியே சீரியஸா போயிடுதுங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எப்படி குலசேகர் ஆழ்வார் ஒரு அருமையான பாட்டு பாடினாரு மன்னுபுகழ் கோசலைதன் ஆறிறாரோ மணிவயிறு வாய்த்ததுவேன்னு பாடினாரு அப்படி இந்த வில்லு பாட்டுல எங்க பாட்டு எங்க அப்பா பாட்டு என்ன சொல்லுதுன்னா என்ன சொல்லுது வீடும் கோவிலானதுவோ ஆரிராரோ
வெளிவாசல் சந்நிதியோ ஆரிராரோ ஆரிராரோ. சார் அவதல் சொல்ல அந்த வீடு இருக்கு இல்லையா ஈச்சகுடியில, வீடு கோவிலாகி விட்டது. அதான் கற்பனை. ஆரிராரோ வீடும் கோவிலானதுவோ ஆரிராரோ வெளிவாசல் சந்நிதியோ ஆரிராரோ தொட்டில் யோக நித்திரையோ ஆரிராரோ தொடர்கதையோ இடைவெளியோ ஆரிராரோ. சொப்பனத்தில் காமாட்சி வந்து ஆரிராரோ சொன்ன கதை என்ன கதையோ ஆரிராரோ பிள்ளை தமிழ் வெல்ல தமிழோ ஆரிராரோ அது வெள்ளை தமிழ் செல்ல தமிழோ ஆரிராரோ. பட்டணத்தில் கொட்டும் மேளம் ஆரிராரோ அந்த பட்டாசு வேட்டு சத்தம் ஆரிராரோ அத்தனையும் மீறி வந்து ஆரிராரோ காதில் அண்ணன் வேதம் சொல்லுவனோ ஆரிராரோ ஆரிராரோ கண்ணே ஆரிராரோ பல்லவியாம் சுவாமிநாதன் ஆரிராரோ பல்லவியாம் சுவாமிநாதன் ஆரிராரோ அனு பல்லவியாம் சதாசிவம் ஆரிராரோ அனு பல்லவியாம் சதாசிவம் ஆரிராரோ சரண கமலாலயமே ஆரிராரோ சரண கமலாலயமே ஆரிராரோ இது சங்கரமே தேசியமே ஆரிராரோ சங்கரமே தேசியமே ஆரிராரோ சங்கரம் சிவசாகரமே ஆரிராரோ சங்கரம் சிவசாகரமே ஆரிராரோ கண்ணே ஆரிராரோ கண்ணே ஆரிராரோ கண்ணே கண்ணாமும் கண்ணே ஆரிராரோ கண்ணே ஆரிராரோ. 100 வருஷத்துக்கு முன்னே சிவன் சார் தொட்டில் இருந்து குழந்தை இருந்து ஆடிட்டு இருக்காங்க. அதானே அம்மா தாளாட்டி போட்டுருக்காங்க. நமக்கு ஒரு அஜிமான கற்பனையில நினைச்சு பார்த்தோம். இது ஒரு பெரிய பாக்கியம். பாக்கியம் இந்த விழாவினுடைய புண்ணியங்கள்ல இது ஒரு ஒன்று. கண்டிப்பா கண்டிப்பா. ஆரோன் என்ன அர்த்தம்? பெரு அசை சொல்லல, பெரு பாட்டுக்கா வந்த வார்த்தை இல்ல. ஆரோன் என்ன தாய் கேக்குற என்ன அர்த்தம்? ஆரோ ஆரோன யாரோன்னு அர்த்தம். யாரோன்னு அர்த்தம். யாரோன்னு கேங்க குழந்தை பார்த்து கேக்குற. ஏன் நீ முந்தைய ஜென்மத்தில் யாரோ யாரோ எந்த மகானோ இந்த விட்டு வந்து நீ இப்ப பிறந்திருக்கிற நீ யாரோ யாரோன்னு சொல்லி கேக்குற. யாருங்க பாட்டுல அவ்வளவு விஷயம். அவ்வளவு விஷயம் பாரதியார் சொல்றாரு இடத்துல. பாரதியார் கேட்டார் பரலி சுட்டு இல்லையே பெரு ஒருத்தரும் என்ன பாரதி என்ன நீ வேலை இளவரசர் எழுதுனேன் வேலன் எழுதுனேன் சாரை பத்தி கூட ஒரு எழுதி விட்டேன். யார் யாரை பத்தி எல்லாரும் பத்தி எழுதி இருக்கிற. ஆனா தமிழ்நாட்டுக்கு தாராட்டு எழுதுறேன்னு கேட்டார். எழுத மாட்டோம் பாரதி சொல்றாரு எழுத மாட்டோம் பராசக்தி மீதானே தமிழத்துக்கு தாழ்த்து எழுத மாட்டோம் மாட்டோம். ஏன் தெரியுமா? ஏன் ஏற்கனவே தமிழன் தூங்கிட்டு இருக்கான். நான் பாட்டு எழுதாம உரட்ட விட்டு தூங்கிடுவோம். எழுத மாட்டோம் சொல்றாரு. தாளாட்டு பாட்டு என்பது ஒவ்வொரு குடும்பத்துக்கு மிக அவசியம். ஒரு குழந்தைக்கு சொத்து எழுதி வைக்கிறது அப்புறம் மாமாவட்டுக்கு தந்தி கொடுக்கறது அப்புறம் குழந்தைக்கு பேர் வைக்கிறது அப்புறம் விழாச்சு அப்புறம் முதல்ல குழந்தை நல்ல தாளாட்டுகளை குழந்தை காதால் கேட்க வேண்டும் நல்ல மந்திரங்களை கேட்க வேண்டும். ஒண்ணும் இல்லை நம்ம பெரிய பேர் மகா சத்திரசேரந்திர சரஸ்வதி இந்த பேரையா சொல்லணும். சிவன் சார் இந்த பேரையா சொல்லணும். அந்த குழந்தை காதல் வலிக்கணும். அது மந்திரமாக மாறி ரத்தத்தோடு கலந்து அந்த குழந்தை முழு இந்தியனாக்கும் முழு மனிதனாக்கும் முழு சத்தியவந்தனாக்கும் முழு பெரியவனாக்கும் சொல்லலாம். நல்லவர்கள் வாழ்வில் புண்ணியம் போல வளர்ந்து வந்தார். நேற்று இருந்ததை விட சத்தியமா இன்னைக்கு உங்களுக்கு புண்ணியம் ஜாஸ்தி. நல்லவர்கள் வாழ்வில் புண்ணியம் பூஜை கலந்துக்கிட்டீங்க.
புண்ணிய நிச்சயாச்சு. நான் சொல்றேன், நான் சொல்றேன், நான் காமாட்சி உபாசகம். எனக்கு இப்ப பெரிய பெரிய கொடுத்து காமாட்சி வந்துடும் சொல்லி. நேத்தை விட எனக்கு புண்ணியம் ஜாஸ்தி. அது நல்லவர்கள் வாழ்க்கையில புண்ணியம் வளரும். நாளைக்கு நோய் ஜாஸ்தி, நாளைக்கு ஜாஸ்தி. நம்ம ஒண்ணு நம்ம புள்ளிகளுக்கு சேரும், நம்ம பேர பிள்ளைக்கு சேரும். சார், அந்த புண்ணியம் எப்படி சார்? நான் நிதர்சனம் சொல்றேன். மூணு தலைமுறையோட பாடிக்கிட்டு இருக்கேன். இது என்னுடைய மகன் எஸ் காந்தி பேர். எம்ஏஎம்ஃபில் வில்லுப்பட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. 30 வருஷமா பெரிய நிகழ்ச்சி கூட்டு பேருக்கு பெரியவங்க ஆசீர்வாதம் பெற்றவர். இவங்க இவங்க யாரும் உங்களுக்கு தெரியும். இவருடைய மகள், இளைய மகள், அவர் பேர் பாரதி திருப்பகன். டெய்லி டிவியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. 2-3 டிவியில் டெய்லி காலையில் காலையில் வருவாங்க. எனக்கு சிறு 4 வயசுலேருந்து என் கூட பாடிக்கிட்டு இருக்கான். 4 வயசுலேயே தொடையில் போட்டுகிட்டு பாடி ஒரு பாட்டு பாடி வருவான். தொடையில் படுத்துகிட்டு பாடிக்கிட்டு இருப்பான். பெரியவா ரெண்டு பேருக்கு பாரதி கூட்டு போயிட்டா பெரியவா சுப்பார் வந்தாச்சுன்னு சொல்ல மாட்டார். பாரதியோட அப்பா வந்தாச்சு. அப்போ பாரதிக்கு போட்டுன்னு சொல்லுவோம். ஆட்ட வேண்டிய இவர் யாருன்னு சொன்னால் அதுக்கு தான் பெரிய கிளாப்ஸ் இருக்கார். ரெண்டு பேரோட என்னை விட கிளாப்ஸ் கொடுக்க போறீங்க. அவருடைய பேரப்பிள்ளை கலைமகன் அவருடைய பேர். ஒரு பாட்டு பாடுவார்கள், சிறந்த பாட்டோடு பாடுவார்கள். மூணு தலைமுறையோடு வந்திருக்கேன் சிவசார் கதையை சொல்றதுக்கு என்றும் சொல்லலாம். மூன்று தலைமுறையோடு வந்திருக்கேன் உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு. அவரு சொல்ல இதே புண்ணியம். 89 வயசுல எனக்கு இப்படி ஒரு புண்ணியம் யாருக்கு வாய்க்கும் இல்லையா? பெரியவா கிருபம் இல்லாமல் நடக்காது. அப்படி தாராட்டிகள் அப்பேற்பட்ட ஞானமுள்ள குடும்பம் மதிமகன். அப்பாவுக்கு அகில படிப்பு, குப்பகோணம் டவுன் ஹவுஸ் படிச்சாங்க. படித்தார், படித்தார். அவர் படிச்சதுக்கு மத்தவ படிச்சதுக்கு வித்தியாசம் என்ன? வித்தியாசம் படிங்க. படித்தாரே படித்தபடி நடக்க படித்தார், படித்தாரே படித்தபடி நடக்க படித்தார். அவர் பழிப்பும் அன்பும் இணைந்த பாரத கலாச்சாரங்கள் படித்தார். குப்பகோணம் டவுன் ஹவுஸ் ஸ்கூல்ல 11 படிச்சாரு. கலை மற்றும் கைவினை கல்வி இருக்குல்ல, கலையும் கல்வியும் நாடி துடிப்பு, கண்ணும் கருத்தும் கடும் தவளைப்பு. கலையும் கல்வியும் நாடி துடிப்பு, கண்ணும் கருத்தும் கடும் தவளைப்பு. புகைப்பட கலையிலும் தனி படம் பிடிப்பு, போட்டோ ஸ்டூடியோ குடந்தையில் திறப்பு. படித்தாரே படித்தபடி நடக்க படித்தார், அவர் பழிவும் அன்பும் இணைந்த பாரத கலாச்சாரங்கள் படித்தார். இதே சந்தோகம் கோபாலகிருஷ்ண பாஜர் கையாண்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, நோட் சொல்றேன். எங்களுக்கு என்ன கிருஷ்ணனுக்கு நான் எழுதி கொடுத்துருக்கேன் இதே சந்தத்துல. சந்தம் அப்பேற்பட்ட கோபாலகிருஷ்ண பாஜர் கையாட்டா என்ன விஷயம் அது? அதானே கிராமியத்தை சொல்லும்போது நந்தன் இது சொல்லும்போது இடத்துல சொல்றாரு அவரு. அதே என்ன கை எழுதி கொடுத்து படித்தானே பல பல கலைகளை கிழந்தன், நல்ல பள்ளி பிள்ளைகளோடு கள்ளம் கபடம் இன்றி படித்தான். வேகமாக உத்தியோகத்தில் பரிசு, விரும்பி படிப்பதிலே பெற்றான் துரிசு. ஜியோகிராஃபி, சயின்ஸ், சிவிக்ஸ், தக்கபடி சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் படித்தானே பல பல கலைகளை கிழந்தன், நல்ல பள்ளி பிள்ளைகளோடு கள்ளம் கபடமின்றி படித்தான். இந்த சைடு வில்லுப்பட்டு இது வரைக்கும் தொடுது. பெரியவா படிச்சது எப்படி? மகா பெரியவா எப்படி? பள்ளிக்கூடம் பாட்டுக்கும் சரி. அப்போ டயலாக் ஆரம்பிச்சிடும். ரெண்டும் தோற்கும், நாங்க அதுக்குள்ள முடிச்சிருவோம். நாங்க அதுல அதே மாதிரி உத்தியில பெரியவா கடவுள் கொடுத்தது மானிட வேடம் நடித்தாரே நாடகம் தனில் அவர் நடித்தார், அவர் உலக நாடகம் நடத்திட வந்தவர் நடித்தார். மகா பெரிய
கடவுள் கொடுத்தது மானிட வேடம், கடவுள் கொடுத்தது மானிட வேடம், கல்வி கூடத்தில் கிங்ஜான் வேடம், கல்வி கூடத்தில் கிங்ஜான் வேடம், இன்று இவர் படித்தது இங்கிலீஷ் பாடம், இன்று இவர் படித்தது இங்கிலீஷ் பாடம், எதிர்பார்த்திருக்கிறது காம ஒளி பீடம், நடித்தாரே நாடகம் தனில் அவர் நடித்தார், அவர் உலக நாடகம் நடத்திட வந்தவர் நடித்தார். தொழில் வாய்க்கிறது எப்படி தொழில் வாய்க்கிறோம், திருவண்ணாமலை மாவட்டத்துல கடலாடி பட்டாமணி கந்தசாமி பதவியில் பர்வதமான சாஸ்திர சம்பிரதாயப்படி திருமணம் செய்து வைக்கிறார்கள். உண்மை கல்யாணம் தான் அவருக்கு பிடிக்காததான் பொம்மை கல்யாணம் ஆகிவிட்டது. தொழில பத்தி நடத்திக்கிட்டு ஒரு சம்பவம் நடக்குது, எப்படின்னு கேட்டா பணம் எடுக்கிறேன் சொல்லு. இப்ப இந்த இடத்துல தொழில பண்ணிட்டு இருக்காங்க சிவபக்தியோட, எப்படின்னு கேட்டா எப்படி ஜெயசம்போ விபோம் ருத்ரஸ்வயம் ஜய சங்கர ஜய 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 சர்வஜ்ஞம் காரணம் ஜய சம்போ விபோ ஸ்வயம் போ ஸ்வயம் ஸ்வரூப கம கம பூதம்
அதிசயம் அக்ஷயலிங்க நிஜ குண நிகித நிராந்த கனத ஆனந்த அதிசயம் அக்ஷயலிங்க நிமித நிமித நிட நிமிகிட தகது தோம் தோம் தரிகிட தரிகிட படித்துறையில பெரியவா இருக்கா பின்னால் 100 பேர் இருக்காங்க படையெடுக்க சொல்லி கட்டளை கையில கேமரா ஒண்ணுதான் இருக்கு இடம் வசதி இல்ல நின்று எடுக்க இடம் இல்ல என்ன பண்ணாரு தெரியுமா தண்ணிக்குள்ள இறங்கிட்டார் உற்றவு தட்டி அதுக்குள்ளேயே நின்று இந்த ஆங்கிள் பாத்துக்கிட்டு பாருங்க அது எப்படி இருக்கிறது என் கண்ணுக்கு தண்ணிக்குள்ள தவம் செய்வாள் சிதம்பரம் யாரு யாரு கோபரேஷன் பாரதியார் சிவபெருமான் தான் அவங்க நம்ம பெரியவா நம்மளுடைய சிவன் சார் தான் ஒரு பாட்டு யாவது சிதம்பரத்து பாட்டை தாண்டி சிதம்பரத்து போக முடியுமா போக முடியாது பாவே நந்தன் இந்த ஊரில் வந்தும் பாவே
சில பேர் துறவுக்கு அர்த்தம் உண்டு, இவர் துறவுக்கு அர்த்தமே கிடையாது, அதுபாடு போய்கிட்டே இருக்கு. இவர் கரையில் நிக்கார், துறவு போய்கிட்டே ஊத்துக்கிட்டு இருக்கு, அப்படி போய்கிட்டு இருக்காரு. ஸ்டுடியோ விட்டு போயிட்டு போய்விட்டு நடந்தாரே காடு மலை எனினும் நடந்தார், நடந்தாரே காடு மலை எனினும் நடந்தார், அந்த காலடி சங்கரனின் காலடியை தொடர்ந்து நடந்தான்.
உன்னை துறந்தார், புகழை துறந்தார், தன்னை துறந்தார், சகலமும் துறந்தார். துறந்து கொண்டே வந்த பிறகு கடைசியில் தொடரும் பெருமை அதையும் தொடர்ந்தார். கடல்தாரே காடு மலையினும் நடந்தார், அந்த காலடி சங்கரரின் காலடி தொடர்ந்து நடந்தார். துறந்தார், உறவினை துறந்தார், அவற்றுடன் வரவையும் செலவையும் துறந்தார். உற்றாரை துறந்தார், உறவினை துறந்தார், மற்றுடன் வரவையும் செலவையும் துறந்தார். சித்தம் போக்கு சிவம் போக்கு ஆயிற்று, சிவசாகர கடல் அலைகளில் மீதந்தார். கடல் தாரு காடு மலையினும் நடந்தார், அந்த காலடி சங்கரின் காலடி தொடர்ந்து நடந்தார். அவரை நடத்தி கொண்டிருந்தது கடிகாரங்கள் அல்ல, கடிகார பத்திரம் நடக்கிறது இல்ல, அல்ல அல்ல தேதி பத்திரம் நடக்கிறது இல்ல, வேற பஞ்சாங்க பத்திரம் நடக்கிறது இல்ல, கிழமையில பத்திரம் நடக்கிறது இல்ல, என்னமோ ஒண்ணு நடத்திக்கிட்டு இருக்கு. என்னமோ அந்த என்னமோ ஒண்ணு இருக்கிற இடத்துல கடவுள் இருக்காரு. ஆமா, என்னமோ சார், என்னமோ சார், அப்படி போ, என்னமோ இருக்குல்ல, அது என்னமோ இடம், மனிதன் முற்றிடும் அந்த இடம் தெரியுதுங்கிறது. கடவுள் கொடுத்தது மாதிரி, கடவுள் கொடுத்தது மானிட வேடம், கலை பல கற்றது பள்ளியின் பாடம், ஓவியம் வரைவார் சித்திர கூடம், உடன் பிறந்தவரோ காமகோடி பீடம். நடந்தாரே காடு மலையினும் நடந்தார், நடந்தாரே காடு மலையினும் நடந்தார், அந்த காலடி சங்கரின் காரடியை தொடர்ந்து நடந்தார். டாக்டர் அப்துல் கலாம் சொல்வார், கனவு காணுங்கள் சொல்லி. கனவுனா என்ன? கனவு காணுங்கள். எப்படி கனவு காண்றது? எப்படி தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உங்களை எது தூங்க விடாமல் செய்கிறதோ அது கனவு. தூங்க விடாமல் ஒரு அம்மா கனவு காண்றாங்க, ஒரு மாதரசி. அப்படி ஒரு மாதரசி சொல்லுவாங்க, ஒரு மாதரசி மகாலட்சுமி மாதிரி ஒரு அம்மா. அந்த அம்மா கிட்ட கனவுல மகா பெரியவா வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன? எனக்கு அல்வா பண்ணி தருவியா அப்படின்னு. உடனே அது கனவு தானே, இருக்கலாம் இருக்கலாம். உடனே அந்த மாதரசி என்ன நினைச்சாங்கன்னா, அதுதான் பக்தி, அதுதான் சக்தி, அதுக்குதான் முக்தி. என்ன நினைச்சாங்கன்னா, அது கனவு தானேன்னு நினைக்காம கனவுல வந்த மகாபிரியவாளை நிஜமா வந்து கேட்டா எப்படி ஒரு பாவம் இருக்குமோ, அந்த பாவத்தோட ஒரு பிரசாதம் பண்ற ஒரு பாவத்தோட அருமையான அல்வா பண்ணி கொண்டு போய் அம்மா மகாபிரியவா முன்னாடி சமர்ப்பணம் பண்ணா. பாருங்க பாருங்க. உடனே மகாபிரியவா அன்போட என்ன சொன்னா தெரியுமா? என்ன? என் தம்பி ஒருத்த மெட்ராஸ்ல இருக்கான், அவனுக்கு கொண்டு இத கொடு, அதுக்கப்புறம் சொன்னதை பாருங்க, அவனுக்கு கொடுத்தா அது எனக்கு கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லி அனுப்பினார். சிவன் சார் அந்த அல்வாவை மகிழ்வோட அண்ணன் கொடுத்த பிரசாதமாச்சு, அல்வா ஆச்சு, இந்த அம்மா கொடுத்ததாச்சு, பக்திக்கு இதை விட என்னங்க பிரசாதம் வேணும்? என்ன ஒரு பாவம்! இந்த இரு மகான்களிடமும் ஒரு சேர அருள் பெற்ற அந்த மாதரசி எப்பேற்பட்ட புண்ணியம் பண்ணிருக்கணும்னு நினைச்சு பாருங்க. கண்டிப்பா. நம்ம சிவன் சார் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வார், நான் லௌகீகமா இல்ல வைதீகமா இல்ல ரெண்டுமா, புரியலையே அப்படின்னு சொல்வார். அப்பேற்பட்டவரோட தோற்றத்தை சிவன் சார் எத்தனையோ படம் பிடிச்சிருக்கார். ஆனா எங்க அப்பாவோட வில்லுப்பாட்டு சிவன் சாரோட தோற்றத்தை படம் பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு, அதுவும் மகாபெரியவாளுக்கு பண்ண அதே சந்தத்துல இப்ப நீங்க கேட்க போறீங்க. அவருக்கு பெரியவாளை புரிய வேண்டும், புரிய வேண்டும். சிவதண்டின்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன். ஆமா, சிவதண்டி எங்க இருக்கு தெரியுமோ? நம்மளுடைய மதுராந்தகத்துக்கிட்ட ஒரு வேடந்தாங்கல் பக்கத்துல ஒரு மாமியா ஒரு சிவதட்டி பக்கத்துல, அங்க யாதவர்கள் மக்கள் ஜாஸ்தி, காஞ்சிபுரத்துக்கு பால் ரொம்ப போகும், போயிடுறோம். அவங்க பெரியவா கதை வச்சுட்டாங்க, சரி போகிறது போறேன். என்ன எப்பவாது காஞ்சிபுரம் போனதுண்டா போனேன், யாரையாவது காஞ்சிபுரத்தில் நீங்க பார்க்கும் போது வீதியில் அவங்க போகும்போது ஓடி போய் காலில் விழுந்து கும்பிடணும்னு தோணுதுண்டா?
ஆமாங்க, ஒருத்தர் குச்சி வச்சுட்டு காலில் காலில் கோயிலுக்கு இருந்தவர், அவர் பார்த்தா உடனே காலில் மழை என்ன கொண்டு சகதி பார்க்க மாட்டோம், அவரை தான் சொல்லிட்டு இருக்கேன், அவரை தான் சொல்லிட்டு. அப்போ எனக்கு தோணுச்சு, அவர்தான் சொல்லுங்க, அவன் அப்ரோச் அவரைக்கு பாமரனை கற்றுக்கொள்ள விட்ட படிக்க விட்டு பாமரனை புத்தி செயலியாக விட்டால் நாம பாமரன் ஆயிடுவோம். ஆமா, இன்னொரு 100 வருஷத்துக்குள்ள ரொம்ப கெடுத்துருவோம். ஆமா, அதுக்குள்ள அவன் ஆளாக்குறது நம்ம ஜாகிரதை. ஆமா, ஆமா, அவருக்கு போட்ட மாட்டேன். உத்ராட்சம் போட்டுக்கிட்டு காஷாயம் கட்டிக்கிட்டு இது புரிஞ்சிடும், இது புரியும், அவன் தகுதி அதுக்கு முடிச்சு உச்சரிப்பில் பகவன் ஆமாதன்னை சொல்லிக்கிட்டு திருநீரு பூசிக்கிட்டு தண்டம் எடுத்துக்கிட்டு திருப்பாதம் தொடர்ந்திடும் சீடர கூட்டிக்கிட்டு காலடி தோன்றியவர் காலடி எடுத்து வைத்து கண்ணில் கையில் கமண்டலத்தை பிடித்து கொண்டார் புனித கங்கை ஸ்நானம் முடித்து சங்கரர் வந்தார். கையில் கமண்டலத்தை பிடித்து கொண்டார் புனித கங்கை ஸ்நானம் முடித்து சங்கரர் வந்தார். நெருப்பு நிறம் தேகம் நீராடி அறியாமே நீ குரு காணிக்கை வைத்தாலும் குருவி அளவே உண்பார். வருடக்கணக்காகவே வாயில் நீர் பட்டதில்லை நான் அதை விடவில்லை என்னை அது விட்டதென்பார். கடனே படமாட்டாரு யாரிடமுமே எதற்கும் உடன்படமாட்டார் இந்த உலகிடமுமே. கடனே படமாட்டாரு யாரிடமுமே எதற்கும் உடன்பட மாட்டார் இந்த உலகிடமுமே. ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. கதையில ஒரு இடத்துல காந்தி காந்தி மாமின்னு வருது, காஞ்சிபுரத்தை பத்தி பேசக்கூடிய கதையில் காந்தி மாமி பத்தி அதானே பெரிய ஒரு முறை சொன்ன திருநெல்வேலிக்கு வரும்போது சொன்ன அவள் காந்திமதி அல்ல, யார் காந்திமதி பார்த்து அவ காந்திமதி யாருன்னு அல்ல, நின்று கொண்டிருக்கிற காமாட்சி. ஓ, நின்ற உருவத்தில் காமாட்சி. இது ஆதாரம் வச்சுக்கிட்டு நான் காஞ்சிபுரத்துல கதை பண்ணும் போது உட்கார்ந்துகிட்டு இருக்கிற காந்திமதி தான் இருக்கு. அதே மாதிரி காந்தி மாமான் காந்தி மாமின் கதையில வர்றாங்க. ஆறடி அகலத்துல ஆறடி நிலத்துல அவருக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க. நம்மளுடைய சிவன் ஆறடி ஆறடி இப்படி ஆறடி இப்படி ஆறடி தெளிவா சொன்ன ரூம்னு சொல்ல முடியாது, பெரிய பெட்டின்னு சொல்லலாம், அவ்வளவுதான். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்துட்டு அபிப்பிராயம் கேட்ட என்ன சொல்றாரு தெரியுமா, நிறைய அபிப்பிராயத்தை பாரு. போதும் ஒரு ஆளுக்கு இதுவே ஜாஸ்தி, இடம் போதும்னு சொல்றவருக்கு இதுவே ஜாஸ்தியான் பொன்மொழி பாருங்க. வேணுங்கிற ஆளுக்கு உலகமே போதாது. கும்பகோணத்துல அவருக்கு நடந்த சம்பவம், அவர் நிற்கும் போது ஒரு பையன் வந்து பாக்குறான். அவன் என்ன சொல்றான், ஒவ்வொருத்தருடைய விமர்சனம்ங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா. வெங்கட் ரமணா ஹோட்டல் அருகில சிவன் சாரை பார்த்து ஒருத்தர் சொல்றது பிரம்மதண்டம் அப்படின்னு சொல்றார். ஒரு மன நோயாளி சாரை பார்த்து கடவுள் அப்படின்றார். குழந்தை காஞ்சிமடம் காளகஸ்தி கோவில் எதிர்ல சிவன் சார்ட்ட ஒருத்தர் வந்தான். அவன் கோபுரத்தின் சாரையும் மாறி மாறி பார்த்து அழகா ஒரு வார்த்தை சொன்னான், என்ன, அதுதான் நீ, நீதான் அது. ஓ,
அதுதான் நீ, நீதான் அது என்று மகா வாக்கியம் சொன்னார். அதுதானே தத்துவமசி விளக்கம். வந்தது யாரோ, சிவனுக்கே வெளிச்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம். இன்னொன்னு, சதாசிவம் சிவன் சார் வாழ்க்கையில ஒரு அற்புதமான சம்பவம், நமக்கு தெரிய வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஒரு சம்பவம். இன்பம்னா அப்படியே சந்தோஷமா வாய திறந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம், துன்பம்னா கிட்டக்கே வரமாட்டேங்கிறோம், எட்டிக்காய் மாதிரி இருக்கோம். ஆனா அவரோட வாழ்க்கையில அது கிடையாது. இப்படி எத்தனையோ பேர் விமர்சனம் பண்ணாலும் துன்பம்ங்கிறது அவர் கிட்டக்க வந்ததே கிடையாது. ஒரு உணர்ச்சி இல்ல, பாராட்டி பொன்னாட போட்டு அப்படியே காலில் விழுந்த அந்த ஒரு பாக்கியம் இல்ல. ஆனா இவர் என்ன சொல்றார், பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண விஷயத்த ஒண்ணு சொல்றேன். பரமஹம்சருடைய இடத்துல உட்கார்ந்துருக்கோம் இல்லையா, அவருடைய வாழ்க்கையிலும் வங்காளத்துல அம்பாள் கோவில்ல இருக்கும் போது அந்த கோவில் நிர்வாகிகள்லாம் வந்து என்ன சொல்றா, இந்த மாதிரி ஒரு பித்தர் மாதிரி பரமஹம்சர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, வரவா போற வாளுக்கெல்லாம் என்னவோ ஒரு துன்பம் மாதிரி இருக்குத. உடனே எல்லாருமா ஒரு மீட்டிங் போட்டு, வேண்டாத மீட்டிங் அது, அந்த மீட்டிங்க போட்டு அப்படியே பரமஹம்சரை வந்து நீங்க வெளியில போயிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் வந்து எந்த ஒரு கஷ்டத்தையோ துன்பத்தையோ மனசுல ஒண்ணுமே காமிக்கல, அப்படியே நிர்விகல்பமா இருக்கு அவரோட மனசு முகம். அப்படியானு கூட கேட்கல, உடனே தன்னுடைய சின்ன மூட்டைகள் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே அமைதியா போய் கோவிலுக்கு வெளியில உட்கார்ந்துட்டார். அவரே ஒரு கோவில், அது தெரிய ஒரு பிராப்தம் வேணும் இல்லையோ, அது கிடையாது. அப்புறம் ரொம்ப அவர் பெரிய மகான் அனுப்புறோம், இப்படி அவரை சொல்லிட்டோமே, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு அந்த சொன்னவாளெல்லாம் தன்னுடைய தப்ப உணர்ந்து பரமஹம்சர்ட்ட போய், குருவே நாங்க செஞ்சது ரொம்ப தப்பு, பகவானே நீங்க கோவிலுக்குள்ள வந்து உட்காரணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறோம். இப்ப லாங்குவேஜே மாறி இருக்கு பாருங்க, பிரார்த்திச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டாங்க. இப்பவும் நீங்க பகவான் முகத்தை பார்க்கணும், எந்த ஒரு சலனமும் இல்ல, எந்த ஒரு உணர்ச்சியையும் காமிக்கல. ஆகி இதுல இருந்து நம்ம தெரிய வேண்டியது என்னன்னா, பகவானுடைய வரலாறும் சிவன் சாருடைய வரலாறும் நமக்கு என்ன சொல்லுது, இன்பம்னு வந்தா சந்தோஷமா அதை எதிர்நோக்காத, துன்பம்னு வந்தா அதை கஷ்டமா எதிர்நோக்காத. இவங்க ரெண்டு பேர் வாழ்வத்தான் வள்ளுவனும் சொல்லியிருக்காரு, இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இலர் என்ற அருமையான ஒரு வள்ளுவ குரலால இவர்களுடைய இரண்டு பேருடைய வாழ்க்கையும் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய உதாரணமா இருக்கு, அதைத்தாங்க ராமாயணமும் சொல்லுது. இது மட்டுமா, ராமாயணத்துல அருமையான ஒரு சம்பவம் நீங்க இதை சொல்லும் பொழுது, அழகான ஒரு கவிதை வில்லுப்பாட்டுல என்னுடைய தந்தையார் பாடுவார்கள், என்ன தெரியுமா, அரியணை என்றதும் ராமன் இதழில் குறுநகை ஒன்று பிறந்ததம்மா, அவருக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க அரண்மனையில். என்னுடைய வில்லுப்பாட்டுல உள்ள தமிழ் தமிழ், அரியணை என்றதும் ராமன் இதழில் குறுநகை ஒன்று பிறந்ததம்மா, கைகையை சூழ்ச்சியால ராமன் எல்லாருக்கும் தெரியும், அந்த அரியணை கிடைக்கல, காட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அடுத்த வரியிலேயே பாருங்க, அரியணை என்றதும் ராமன் இதழில் குறுநகை ஒன்று பிறந்ததம்மா, மரவுரி என்றதும் காட்டுக்கு போகணும் 14 ஆண்டுகள், மரவுரி என்றதும் குறுநகை அதுவே மங்கி விடாமல் தொடர்ந்ததம்மா. அரியணைன்னு சொன்னது என்ன சிரிப்பு சிரிச்சானோ அதே சிரிப்பை மரவுரி என்று சொன்னதும் ராமன் சிரித்தான், அது ராமனால் மட்டும்தான் முடியும். அப்படி இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இளன், பெரிய மகான்கள் வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் பொழுது இப்ப ஏற்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நம்ம ஞாபகத்துக்கு வருது இல்லீங்களா. அதே மாதிரி ஒருத்தர் வந்து கடவுள்னா, ஒருத்தர் வந்து பிரம்மதண்டம், பிரம்மதண்டா, ஒருத்தர் வந்து கோபுரம்னா, கோபுரம்னா. இப்ப எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது, என்னுடைய முதல் நிகழ்ச்சி 1963 பெரியவா பண்ணால, அப்பதான் நம்முடைய வணக்கத்துக்கு பெருமதிப்புக்கு உரிய ஐயா கணேசப்பா சொல்றாங்கல்ல, பெரியவா வர சொன்னாலும் சாதாரண விஷயம் இல்லை,
அப்படி பெரியவங்க வரலன்னா நான் உண்மையா கூப்பிடலன்னு அர்த்தம். நான் உண்மையா கூப்பிடுறதுன்னா பெரியவங்க வருவாங்க, இல்லைன்னா அவங்க வரமாட்டாங்க. அப்படி சொல்லி முடிக்கிறேன். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஓடுது வந்தாச்சு வந்தாச்சு வந்து அவ்வளவு இடத்துல மேல உட்காந்துச்சு. கங்கா பத்திரத்துக்கு கதை ஆரம்பிக்க இப்படி போய் போகுது. நான் அங்க நிக்கிறேன், போய் கூப்பிடுவா, கதை ஆரம்பிக்குவா. அதுக்கு இந்த இன்சிடென்ட் சம்பந்தம் இருக்கு சொல்லுவா இருக்கு. போய் கூப்பிட்டோம்னா அதுக்குள்ள போயிட்டாருன்னா ஒரு பட்டாது போய் உட்காந்து பெரியவங்க நினைச்சுட்டு உட்காந்துச்சு. இதே வில்லு இதே வில்லு இதே விசுவாசம் காட்சி ஆகிட்டு இருக்காங்க. மனசு உண்மை ஆகிட்டேன், மனசு உண்மை. மனுஷன் எவ்வளவு லேசா இருக்கா தெரியுமா, நமக்கு நாமே கனம் இல்லை. கேட்டுறேன் பெரியவாக நமஸ்காரம் பண்றேன். கோபுரத்தை தூர இருந்து தான் கூப்பிடுக்கிறோம். யாராவது ஒருத்தர் கிட்ட தொட்டு கூப்பிடுறோமா? இல்ல. அது மாதிரி பெரியவா கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை. கிரதே கூப்பிடுகிறேன். அன்னை கையை வச்சு ஆசீர்வதிச்சாங்க. அதுதான் இந்த ஆசீர்வாதம். கூட்டம் நல்ல சக்தி. அன்னை கை எவ்வளவு வசரம் இல்ல, அதுக்கு அந்த கைக்கு எவ்வளவு சக்தி. கோபுரத்தை தூரங்கார கூப்பிடுறோம். எப்படி கோபுரத்தை சொல்லியிருக்கல, அதே உபமான வாழ்க்கையில் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உலக மாந்திரம் சிவன் சார் செயல் என்று ஜெபித்து கிடந்தோர்கள் சின்மயமாகி நின்றார். உலகில் தன்மயம் இழந்து நின்றார். எல்லாம் இவன் செயல் என்றெண்ணி இருமாந்து கிடந்தோர்கள் இல்லாத விலாசமானார். பதில் சொல்லாத கேள்வியானார். ஏனிப்படி மாந்தர் இவரானார் ஐயா, ஏனிப்படி ஆனார் என்பது பொய்யா. ஏனிப்படி மாந்தர் இவரானார் ஐயா, ஏனிப்படி ஆனார் என்பது பொய்யா. தயவு செய்து பத்திரிகைக்காரர்களுக்கு ஒரு மீட்டிங் ஒன்று வைப்போம். அந்த மீட்டிங் வச்சுட்டு சந்திச்சு பேசுவோம். இந்த பாட்டை சொல்லுவோம். இந்த பாட்டு பூரா அவர்களுக்கு புசத்தில் உள்ளது. அதை பாட்டாக்கியிருக்கேன். பாட்டான மறக்காது. மருத்துவங்கள், சோசியங்கள், பல விஷயங்கள், சரித்திரங்கள்ல நம்ம நாட்டுல பாட்டா இருக்கு. பாட்டா மறக்காது. ஆக்கி வச்சிருக்கேன். சாச்சு சாச்சு என்று சரணம் அடைந்தோர்கள் மூச்சுக்குள் முக்தி கண்டார். ஒரு பேச்சுக்குள் பிரம்மமானார். எல்லாம் நீயாச்சு நானாச்சு என்று நீ இருந்தோர்கள் போயாச்சு முந்தானே தே. கர்வம் புகையாச்சு காத்தோடவே. ஏனிப்படி மாந்தர் இவரானார் ஐயா, ஏனிப்படி ஆனார் என்பது பொய்யா. ஏனிப்படி மாந்தர் இவரானார் ஐயா, ஏனிப்படி ஆனார் என்பது பொய்யா. ராகுல சங்கர்த்தியாயன் ஒருத்தர் வாழ்க்கா முதல் கங்கை எழுதியிருக்கார். ஆமா, ஒவ்வொருத்தரும் ஒன்று எழுதியிருக்கா. ஆனால் நம்ம சிவன் சார் என்ன எழுதியிருக்கா தெரியுமா? பாவி முதல் ஞானி வரை. லாஸ்ட் பாவி இருக்கார்ல, பாவி முதல் ஞானி வரைக்கு இருக்கார். 11 நிலைகளாக வகுத்திருக்கார். அந்த புத்தகத்துல 11 நிலை வகுத்திருக்கார். ஆமா, 1500 சூத்திரங்கள் அதுல, 180 தொகுப்புகள். அந்த புத்தகம் பாகவத ராமாயண பாராயணத்துக்கு சமம். இன்னும் சொல்ல பார்க்கலாம். ஏன் இப்படி இந்த உலகத்து மாந்தர்கள் இருக்கின்றார் என்று எண்ணினார். மனசு வெறுத்து போய் நூல் எழுதினார். அதுதான் ஏணிப்படிகளிலே மாந்தர் எனும் தலைப்பில் இன்னொரு கீதை அம்மா. அர்ஜுனன் இதயத்தில் படிப்பாயமா. ஏணிப்படி மாந்தர் இவரானார் ஐயா, ஏணிப்படி ஆனார் என்பது பொய்யா. ஏணிப்படி மாந்தர் இவரானார் ஐயா, ஏணிப்படி ஆனார் என்பது பொய்யா. ஒரு ட்ரக் தெரியுமா, ஏணிப்படி இருக்கு, மனுஷன் ஏறிக்கிட்டு இருக்கான். ஆமா, அந்த படத்தை பாக்குறோம். பாக்கும்போது நமக்கு சந்தேகம், இப்படி நிக்கான் நிக்கான். அவன் இருக்கிற போஸ்ட் எப்படி தெரியுமா? அன்னை மனுஷன் எப்படி இருக்கு? இவன் இறங்குறானா அல்ல ஏறிக்கிட்டு இருக்கானா தெரியல. தெரியல. செலவரிக்கல பார்த்தா ஏணியில போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏணியில ஏறிக்கிட்டு இருக்க ஒரு படம் எடுங்க. ஆமா, ஏறிக்கிட்டு இருக்கானா இவன் தெரியாது. தெரியாது. அது மாதிரி உள்ள சமாச்சாரம். தூசி அளவு கூட, தூசி அளவு கூட, தூசி படாமலே தூசாக பறந்திடுவாய். உலக காற்றில் லேசாக மிதந்திடுவாய். ஐயா அப்படிக்கில்லாத நேர்மையே ஆன்மீகம். இப்ப இது போதுமடா, நாளைக்கு இதுக்கு மேல் பார்க்கலாம். ஏணிப்படி மாந்தர் இவரானார் ஐயா, ஏணிப்படி ஆனார் என்பது பொய்யா. ஏணிப்படி
ஏனிப்படி ஆனார் என்பது பொய்யா. கும்பகோணம் திருவேங்காடு பக்கத்துல எங்க வாசல் சர்த்த அமைச்சிருக்க கூடிய நேரத்தில் அருமையான புஸ்தகம். எனக்கு ஒரு சிந்தனை, என்ன நந்தவனம் இருக்கு இல்லையா, நந்தவனம் பிடிச்சது சிவன் சாமிக்கு ரொம்ப பிடிக்கும், சிவன் சாருக்கு ரொம்ப பிடிச்சது நந்தவனங்கள் அமைச்சிருக்காரு, நந்தவன சிந்தனைகள், சிந்தனைகள் நல்லா இருக்கு. அப்படி இந்த புஸ்தத்துக்கு ஒரு பேர் வைக்கலாம், நல்லா இருக்கு, நந்தவன சிந்தனைகள் பேர் வைக்கலாம். அப்படி ஒரு அருமையான புஸ்தகம் நந்தவனத்தில் வச்சு எழுதி இருக்காங்க. கும்பகோணம் திருவெங்காடு திருவெங்காடு அங்க வந்த சிந்தனைகள், சிந்தனைகள். அதனால என்ன செஞ்சு சொல்ல தெரியுமோ, பெரியவர்கள் இருக்கிறதுல நம்ம சிவன் சார் கிட்ட அருமையான நந்தவனங்களை அமைப்போம், அமைப்போம், இவர் சிலை எங்க வைப்போம், அங்க பாட்டுகளை ஒலிக்க செய்வோம், அங்க பள்ளிக்கூட மாதிரி வச்சு சொல்லிக் கொடுப்போம். சிந்தனைகள் அப்படி இருக்கு. எனக்கு ஒரு சின்ன ஆராய்ச்சி, உங்களுக்கு நீங்க படித்த சபை அறிவுள்ளவர்கள். நந்தவனத்தில் ஓராண்டி அவர் நமக்காக ஆண்டவனிடம் தினம் வேண்டி, நமக்காக ஆண்டவன் தர வேண்டி அந்த ஆண்டி கொண்டு வந்தார் ஒரு ஏணி, அந்த ஏணிப்படியில் ஏற கூப்பிட்டார் ஞானி. ஏணிப்படி ஏறுங்கப்பா கீழே அழுதாதீங்க, ஏறுங்க பாருங்க கூப்பிட்டார். அவன் கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அடுத்தது பாவி முதல் ஞானி வரையில் என்று 11 நிலைகளில் மாந்தரை வகுத்து 1500 சூத்திரம், 180 தொகுப்பாக புது இறை சாத்திரம், சிவசாகர கீதை என்போம், இதை சிவபூஜையில் தவறாமல் படிப்போம், நம் கையில் இது இருந்தாலே நம்மை ரட்சையாக இது காத்திடும் என்றார் ஏணிப்படிகளில் மாந்தர். ஐயா ஏணிப்படிகளில் மாந்தர், சிவன் சார் கிட்ட கட்டளைப்படி தட்டாமல் நடப்போம். நந்தவனத்தில் ஓராண்டி ஞான சிங்கராய் வந்திவர் சொன்னது தாண்டி ஏணிப்படிகளில் மாந்தர். தீவிர பக்தி கொண்டிருக்கக்கூடிய உத்தமமான மனிதர்களுக்கு சொல்றார், நம்மளுடைய பெருமதிப்பு கொண்டவர், நம்மளுடைய அன்புக்கு மதிப்புக்கு உரிய சிவராமன் ஐயா அவர்களிடமும், நம்மளுடைய ரமன் அவர்களையும், யார் யார் பெரியவர்கள் உண்டோ அவர்கள்ட்டெல்லாம் செய்தி சொல்றேன். எந்த இடத்துல அவர்கள் கோயில் அமைச்சாலும் ஒரு நந்தவனம் ஒண்ணு அமையுங்கள். தயவு செய்து கதைப்படி சொல்லுகிறேன், கண்டிப்பா படிச்சு பார்த்து சொல்லி சொல்றேன். நந்தவனத்தை எல்லா பரவாயில்ல சிந்திக்க, அதுல பார்த்து படிக்கிறேன். எப்படி படிக்காரு கேள்விப்படி நந்தவனத்தில் ஆண்டி பாண்டி இவர் பண்ண சொன்ன இவர் தான் பாடியிருக்க வேண்டும். ஒரு முறை கும்பகோண மடம் அப்படியே கும்பகோணத்துக்கு வந்த மாதிரி வாங்க, இளம் துறவியாக மகா பெரியவர், பாலகனாக நம்ம தம்பி சிவன் சார் சதாசிவம், அங்க ஒருத்தர் வந்தார். யாரு? பீதாம்பரம் ஐயர். என்ன செய்தார்? மாயாஜால மந்திர வித்த காட்டுவதிலே வல்லவர். அப்படியா? என்ன பண்ணார்? ஒரு கைக்குட்டையை எடுத்தார். அந்த கைக்குட்டையை எடுத்து அந்த மந்திரவாதி கீழே போட்டார். போட்டா அது உடனே கைக்குட்டை என்னாச்சு, ஒரு நல்ல பாம்பா சீறி படம் எடுத்து பெரிய பாம்பா வந்து பயமுறுத்துது. அது வரைக்கும் அந்த மந்திர ஜால வித்தியை பார்த்து சுத்தி ரசிச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் கைக்குட்டையா இருக்கிற வரைக்கும் பக்கத்திலே இருந்தாங்க. அது பாம்பா வந்த உடனே எல்லாரும் ஓடிட்டாங்க. பாம்பை கண்டால் படையும் நடுங்கும். கண்டிப்பா எல்லாரும் ஓடிட்டாங்க. ஆனா அப்பதான் குறிப்பா நம்ம நினைக்கே வணங்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, அண்ணனாகிய மகா பெரியவாளும் தம்பி ஆகிய ஸ்ரீ சிவன் சாரும் மட்டும் எந்த பயமும் இல்லாம அப்படியே பாம்பு கிட்டயே பரமசிவன் கழுத்தை சுத்தி இருக்கும் பாம்பாக தெரிந்ததோ, அவங்களே சிவம், அவங்களே சதாசிவம், அவங்க கழுத்து சுத்தி இருக்கிற பாம்புக்கு இவங்களா பயப்படுவாங்க? இப்ப பாம்புன்னு அதுக்கு ஒரு அருமையான ராகம் இருக்கு, அது புன்னகவராளி ராகம். அந்த மகுடி பண்ணாதான் அந்த பாம்பு ரசிச்சு ஆடும். அதை நம்ம மகா பெரியவாளும் இங்க சதாசிவமும் ரசிச்சு கேட்டுருப்பாங்க. ராகத்துக்கு ஒரு சக்தி உண்டு. ஆமா, புன்னகவராளி ராகம் ஒழுங்கா பாடினா பாம்பு ஆடும், ஆடும், இல்லனா ஒரே போடு போடும, போடும். அந்த ராகத்தை அற்புதமா பாடும் போது இதுக்கு ஒரு வார்த்தை. இப்ப இந்த நாம பாட போற பாட்டுக்கு பெரிய தலைமுறை 60 வயசு. இப்ப நான் பாட போற பாட்டுக்கு அப்பா எழுதி, அப்பா பாடி, அதுக்கப்புறம் நான் பாடி, இப்ப கலைமகனும் பாடி, பாட்டு சத்தியமானதுங்கிறதுனால எல்லா மகான்களுக்கும் பாடக்கூடிய வகையிலும் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. பாம்பு ராகத்துல, புன்னவராளி ராகத்துல அமைஞ்ச பாட்டு. நாமம் தன்னை கொண்டிருக்கும்
நல்ல பாம்பே. எனக்கு இந்த பாட்டு நான் பாம்பை பார்த்து ஒரு ஆச்சரியம், பாம்பை பார்த்து ஒரு ஆச்சரியம். என்ன நாமம் போட்டிருக்குது? ஆமா, பாம்பு படம் எப்படி இருக்கு? நாமம் போட்டிருக்கு. ஆனா யாரு கடத்துல கிடக்கு? சிவபெருமான் கடத்துல கிடக்கு. பார்த்தது ஒற்றுமருக்கு ஒற்றுமா தான். நாமம் தந்தை கொண்டு இருக்கும் நாகப்பாம்பு. ஆமா, சிவநாதர் தலை வந்ததுன்னு சொல்லு பாம்பு. படம் ஆடு பாம்பே, ஆடு பாம்பே, அன்பில்லாத ஆளுகளை தேடு பாம்பே. நாமம் தன்னை, நாமம் தன்னை கொண்டிருக்கும் நல்ல பாம்பே, நாதர் தலை வந்ததென்ன சொல்லு பாம்பே. நாமம் தன்னை கொண்டிருக்கும் நல்ல பாம்பே, சிவநாதர் தலை வந்ததென்ன சொல்லு பாம்பே. சுவாமி அவன் தேகத்திலே என்ன உறவோ, சுவாமி அவன் தேகத்திலே என்ன உறவோ, சிவகாமிகவளும் காணா அரி உறவோ. சுவாமி அவன் தேகத்திலே என்ன உறவோ, சிவகாமிகவளும் காணா அரி உறவோ. ஆடு பாமே விளையாடு பாமே, ஆடு பாமே விளையாடு பாமே. வளைந்து வளைந்து நீயும் வாழுகிறாய், வளைந்து வளைந்து நீயும் வாழ்கிறாய், ஒரு வாழ்க்கை தத்துவத்தையே சொல்லுகிறாய். பத்திரமாய் ரத்தினத்தை ஒழித்து வைத்தாய், பத்திரமாய் ரத்தினத்தை ஒழித்து வைத்தாய், ஒரு படிப்பினையை இதனால் அறிய வைத்தாய், ஒரு படிப்பினையை இதனால் அறிய வைத்தாய். ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. பலே நன்றி கொன்ற மானுடனே நீ எதிர்த்து, நன்றி கொன்ற மானுடனே நீ எதிர்த்து, உன் நஞ்சதனை அவர்களுக்கே பயன்படுத்து. காசு பணம் தேவையில்லை படம் எடுத்து, காசு பணம் தேவையில்லை படம் எடுத்து, என்றும் கலை வளர்ப்பதே உந்தன் தலையெழுத்து, என்றும் கலை வளர்ப்பதே உந்தன் தலையெழுத்து. ஆடு பாமே விளையாடு பாமே, ஆடு பாமே விளையாடு பாமே. பல விஷயங்கள் தெரியும். பெரியவா சரித்திரத்தை கையெழுத்து காலடி முதல் காஞ்சிபுரம் அதையும் இந்தியன் ஹிஸ்டரி ஒன்னா தெரியும். சுதந்திரம் கிடைச்சி பெரியவா என்ன சொன்னா சொல்லுங்க.
சுதந்திரம் கிடைச்ச இன்னைக்கு பெரியவங்க என்ன சொன்னாங்க? கிட்ட எல்லாரும் பயந்துட்டாங்க, நம்ம கிட்ட கட்டு வரணும். முன்னாடி எல்லாம் பயந்தாங்க. சுதந்திரம் கிடைச்ச இன்னைக்கு நமது பரமாச்சாரிய சுவாமிகள் சொன்ன விஷயம் என்ன? ஒவ்வொரு பெரியவங்களும் சொன்னாங்க, அது சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்க நமக்கு புரியுமா? சொல்லுங்க, நீங்க சொல்லிடுங்களே. டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னது தெரியும். டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னாரு? கொண்டாடினாங்கல்ல ஆசிரியர் தினம். ஆமா, என்ன சொன்னார்? இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டு போயிட்டான் வெள்ளக்காரன், சுதந்திரத்தை கொடுத்துட்டு போயிட்டான். நம்ம பெரியவா நம்ம நினைச்சிட்டா பாசம் வந்துடும். அழகா சொன்னார். என்ன சொன்னார்? ஆங்கிலேயன் சொல்ற போயிட்டா, இங்கிலீஷ்காரா போயிட்டா, இங்கிலீஷ்காரா போயிட்டா, ஆனா ஒன்னே ஒன்று இருக்கா, ஆங்கிலேயே போயிட்டான். நம்மள்கிட்ட நம்ம இன்னும் ஆறு பேர்த்து விட, அஞ்சு பேர்த்து விடுதலையாகணும். அஞ்சு பேர்த்து விடுதலையாகணும். அப்ப அப்ப அஞ்சு பேர் இல்ல, மெய், வாய், கண், மூக்கு, செவி, இதுல இருந்து என்னைக்கு விடுபடுறோமோ அன்னைக்கு தான் உண்மையில எனக்கு விடுதலை கிடைச்சதுன்னு அர்த்தம். ஆங்கிலேயர்கிட்ட கிடைக்கணும். தலையை பிடிச்சிட்டு அறிவுரை சொல்றாரு, கண்ணுல இருந்து விடுதலை வரணும், பலே ஒருத்தர் பெரிய எனக்கு சாப்பாடு போடுவியா? யாரு மகாபிரிவா? மகாபிரிவா தெய்வம் கேக்குது, காமாட்சி கேக்குறேன். பதறி போயிருப்பாரு. ஆமா, அப்போ சொல்றாங்க, என் தம்பி சாச்சு நல்ல கவனிச்சுக்கோ, அதுதான் எனக்கு செய்யற மாதிரி. ஆக இந்த விழா பெரியவாக்கு மகாபெரியவாக்கு எடுக்கிற மாதிரி, இப்ப நான் பாடுற காமாட்சி கோயில் பாடுற மாதிரி, நீங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து காமாட்சி கோயில் கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி. கண்டிப்பா இந்த விழா அவருக்கு சமர்ப்பணம். சமர்ப்பணம் அவருக்கு திருப்தி. என்ன சொல்றாரு? என் தம்பி சாச்சுவை கவனிச்சுக்கோ, நேக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆமா, எனக்கு செஞ்ச மாதிரி இந்த சந்தர்ப்பத்தை எப்படி வச்சிருக்க ஹிஸ்டரி கிட்ட வருது. அதெல்லாம் சொல்ல வந்த விஷயம். வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு 2000 தண்டனை போட்டாங்க திருநெல்வேலி கோர்ட். வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு 2500 தண்டனை கொடுத்துட்டாங்க. 52 வருஷம் ஜெயிலில் சொல்லி போட்டாங்க. ஆமா, குடும்பம் ஆடி போச்சு. ஆமா, ஒருத்தர் பிரதர் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு என்ன பிச்சு பிடிச்சது கோர்ட்லயே உடனே ஆரம்பிச்சு. வாவு தம்பிக்கு வண்ணார்பட்ட கோர்ட்டுக்கு திருநெல்வேலி பக்கம் கோர்ட்லயும் அவர் வந்து வாவுசிக்கு தம்பி 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 ஆட ஆரம்பிச்சான், உடற ஆரம்பிச்சான். வெள்ளக்காரா ஆகிலையா கையாட்ட அது அங்கேயே உடற ஆரம்பிச்சான். பைத்தியம் வந்துட்டான், பேட்டி கிடைச்சுக்கிட்டான், துண்டு கிடைச்சுக்கிட்டான், சட்டை கிடைச்சுக்கிட்டான். திருவள்ளி பஜார் ஜங்ஷன் பஜார் வழியா எங்க அண்ணன் ஜெயில போட்டாங்க, 2 வருஷம் போட்டாங்க. போய்கிட்டு இருக்கான். அப்போ என் தம்பி பைத்தியமாயிட்டானா, பட்டினி கிடக்கிறானா, யாராவது பார்த்தா அவருக்கு சாப்பாடு கொடுங்க, சாப்பாடு கொடுங்க. நான் வெளியில ஜெயில இருந்து வந்து சொன்னா அந்த பணத்தை நான் திரும்ப தந்துடுறேன். யார் வாவு சிதம்பரம் பிள்ளை துறவி இவருக்கு தம்பியை கவனிச்சுங்கிறார். இவரு அவரு தியாகி, அவர்கள் என் தம்பிக்கு ஏதாவது சாப்பாடு போடுங்கிறார். இதான் கப்பாட்டி சொல்லி கரெக்டாக ஓட்டு நினைச்சு பார்க்கணும். அது தேசியம், அது தெய்வீகம். எப்படி ஒரு பெரியவாட்ட தேசியம்? ஒரு முறை திருவெண்காட்டுல ஒரு நல்ல சம்பவங்க, ஒரு பூணூல் நிகழ்ச்சி, அற்புதமா ஒரு நாதஸ்வர வித்வான் பூம்புகார் கனக சபைன்னு பேரு. சபாஷ் அருமையா வாசிச்சுட்டு இருக்கார், நிறைய பல ராகங்கள் வாசிச்சுட்டு இருக்கார், பிரமாதமா வாசிக்கிறார். கேட்டுக்கிட்டே இருந்தார், ரசிச்சுக்கிட்டே இருந்தார் சிவன் சார். சரி, பக்கத்துல இருந்த அகோரம் ஐயற்ற ரொம்ப நல்லா வாசிக்கிறார் இவர். போய் மானச சஞ்சரரை வாசிக்க சொல்லு அப்படின்னு சொல்றார். அவரும் வாசிச்சார். ஓ, அது பாடுனா மாதிரி இருந்தது. எப்படி எப்படி இப்ப கேளுங்க. மனச சஞ்சரரே, மனச சஞ்சரரே,
சிவன் சார் அகோரம் ஐயரை கூப்பிட்டு வித்வானுக்கு நீங்க சம்பாவனை கொடுக்க சொல்லி ஒரு 100 ரூபாய் நோட்டு வச்சு தாம்பூலம் பழம் பூ இந்த மங்களமான பொருட்கள் எல்லாம் வச்சு மரியாதை பண்ணாங்க. அப்ப சிவன் சார் வித்வான்கிட்ட கேட்டார், என்ன நோக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அப்ப சொன்னார் அவர் நாதசுர வித்வான், சாமி ஒரே ஒரு வேண்டுகோள் தான், ஒரே ஒரு விண்ணப்பம் தான், நான் கடைசி வரைக்கும் ஸ்வரம் பிசகாம வாசிக்கணும். ஓ, அதுக்கப்புறம் கேட்டதை பாருங்க, அப்படியே வாசிச்சுட்டு இருக்கும் போதே உயிர் போயிடணும். எப்படி அப்படியே அப்படின்னு சிவன் சார் அருளினார். அந்த சிவம் அருளியபடியே வருடங்கள் பல சென்றது. நாகசுரம் வாசித்த பூம்புகார் கனகசபை வாசித்துக்கொண்டே இருந்தார், வாசித்துக்கொண்டே இருந்தார். சிவன் சார் கொடுத்த வரம்படியே இவர் வேண்டிய வேண்டுகோள் படியே வாசிக்கும் போதே சிவத்தோடு கலந்து விட்டார். சொன்னால் பலிக்கும், சிவன் சார் சொன்னால் பலிக்கும். சிவனார் ஒரு அருவி, சிவன் சார் மற்றொரு அருவி, இரண்டுமே சேர் அருவி, அதுவே அத்வைதம் எனும் அருவி. ஐயா ஈரருவியும் ஒன்று சேரும் பொழுதிலே பேரருவி ஆகுது, அதிலே பெரியவா முகம் தெரியுது. ஏனிப்படி மாந்தர் இவரானார் ஐயா, ஏனிப்படி ஆனார் என்பது பொய்யா, ஏனிப்படி
மாந்தர் இவரானார் ஐயா, ஏனிப்படி ஆனார் என்பது பொய்யா. அதே மாதிரி சிவன் சார் வாழ்க்கையில் இது அப்படியே ஒரு 2-3 மணி நேரம் போகும், இருந்தாலும் நேரம். சிவன் சாரோட பக்தர் சிறு சுந்தர்குமார், அப்ப அவங்கள ரொம்ப பாராட்டி நீங்க மந்திரகுமார்னு சொல்லுவாங்க. ஏன்னா மந்திரமா சொல்லிட்டே இருப்பார் இல்லையா, அப்படி ஒரு பாராட்டு சொல்லுவாங்க அப்பா. ஒரு சமயம் சிவராத்திரி உபன்யாசம் முடிஞ்சு இரவு 10 மணிக்கு மேல் ஸ்ரீ சிவன் சார தரிசிக்க சென்றார். ஸ்ரீ சிவன் சாரோட பாதத்துல இந்த கடிக்குமே கடி எறும்பு, அது நிறைய அப்படியே ஊர்ந்து போச்சா. உடனே இவர் அன்போடு கேட்டார், அதை தட்டி விடவா சாமி, இந்த எறும்பு நிறைய ஏறுதே, தட்டி விடவான்னு கேட்டார். சிவன் சார் உடனே கை தூக்கி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா 5 நிமிடங்களுக்கு பிறகு அவரே அதுக்கு பதில் சொன்னார். நம்ம என்ன யோசிப்போம்னு அவருக்கு தெரியுது. என்ன சொன்னாரா, அந்த எறும்புகளை தட்டி விட வேண்டாம், அதுங்க மேல ஊர்ந்து போகட்டும், அதுங்க நாம செய்யறது தானே செய்யுது, நம்ம அங்கங்க அலைஞ்சி ஆகாரம் தேடுறோம், அதுகளும் ஆகாரம் தேடுற வேலையத்தானே செய்யுது அப்படின்னு அந்த எறும்புகளை தட்டி விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிலும் பிரம்மத்தை பார்த்தவர் சதாசிவம். அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில், 1994 ஜனவரி 8 தேதி அன்னைக்கு மத்தியானம் 2:30 மணிக்கு மகாபரிவாள் சரணால் தரிசனம் செய்யல அப்படின்னு சொல்றாங்க. மகாபரிவாளை பார்த்து நாளாச்சு போய் தரிசனம் பண்ணணும், ஆம தரிசனம் யாருக்கு கொடுக்கறது கேள்விப்பட்டேன் சொல்லிட்டு ஒரு வாக்கு சிவன் சார் சொல்றாங்க. என்ன ஒரு நிமிஷத்துக்கு எப்படி ஒரு தீர்க்கதரிசனம். இதே மாதிரி அருமையான ஒரு சம்பவம் நம்ம அன்பு சகோதரர் ரமணன் அவர்கள் வாழ்க்கையில. இது அவர்களே சொன்னது எனக்கு. மகா பெரியவர் தரிசனம் பண்ண போயிருக்காங்க. போட்டோ கண்ணன் ஒரு நண்பர், அவரை கூட்டிட்டு ரமணன் சார் போயிருக்கார். அங்க போகும்போது அந்த போட்டோ எடுத்துன்னு போனார். அவருடைய எண்ணம் என்னன்னா, வேற ஒண்ணும் இல்ல, சிவன் சார் போட்டோ கிடைச்சிருக்கு, இதை கொண்டு போய் பூஜையில வச்சு கும்பிடலாமா அப்படின்னு ஒரு ஆரம்ப காலத்துல ஒரு எண்ணம், ஒரு சின்ன யோசனை. அதை கேட்க போயிருக்கார், கூட்டம் ஜாஸ்தி, அப்படி வா அப்படின்னு சொல்லிட்டார் மகா பெரியவர். ரமணன் கிட்ட போய் நிக்கிறார். என்ன சொல்றார் மகா பெரியவர், கூப்பிட்டது ஏன் தெரியுமா, அது யார் தெரியுமா, உன் கையில இருக்கிற படம் யார் தெரியுமா, என் தம்பி. எனக்காவது மடங்கடன்னு ஒன்று இருக்கு, அவனுக்கு ஒன்றும் இல்லை. உன் வீட்டு பூஜை அறையில் என் படத்துக்கு சமதையாக சமானமாக வச்சு தாராளமாக பூஜை பண்ணி நீ நன்னா இருப்பேன் என்று சொன்ன வாக்குப்படி ரமணன் சார் பூஜை பண்ணுறார். இன்னைக்கு சகல சௌபாகியங்களோடு ஓஹோன்னு இருக்கார். இதை விட என்ன வேணும், இதை விட என்ன வேணும். ஒரு அருமையான சம்பவம். அதே மாதிரி சிவராமன் சார், அவரும் எங்ககிட்ட நேரில் சொன்ன இந்த சம்பவம். அவர் மனைவி கௌரி 2 பேரும் 2 வருடங்கள் தொடர்ந்து சிவன் சாரை தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 1994 சிவராத்திரி நல்ல நாளில் சிவராமன் தம்பதியர் வீட்டிலிருந்து சார் தரிசனத்துக்கு புறப்பட்டாங்க. வழியில் மகாலிங்கபுரம் கோயிலுக்கு வரும்போது சிவராத்திரி சிவ தரிசனம் செஞ்சுட்டு போயிடலாமே அப்படின்னு கௌரிமா கூற, சரி சிவராமன் சார் என்ன சொல்லியிருக்கார், அது நமக்கு ஒரு பாடம். சார் தான் தெய்வம், அவர் இருக்கிற இடம் தாங்க நமக்கு கோவில். சொல்லுங்க பாப்போம். சார் தான் தெய்வம், அவர் இருக்கிற இடம் தான் நமக்கு கோவில் அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே அவங்களும் அப்படியே தம்பதி சமேதரா 2 பேரும் ஒன்னா சார் தான் கோவில், சார் தான் தெய்வம்னு சார் இருக்க இடத்துக்கு போயிட்டாங்க. இப்பதான் ஒரு அற்புதமான அருள் விந்தை பார்த்த உடனேயே ஸ்ரீ சிவன் சார் கேட்டாரா, இதுதான் கோயில், இதுதான் சாமி அப்படின்னு சொல்லி கூட்டு வந்துட்டியோ. தெரியும், அதுதான் இங்கே நடப்பதெல்லாம் எழுதப்பட்டது என்பது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். தெரியும், ஆச்சரியத்துல அப்படியே வியந்து போயிட்டாங்க கௌரிமா. ஆமா, அவர் அப்படித்தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி 2 பேரும் நமஸ்காரம் பண்ண, அப்ப ஒரு அருள் வாக்கு கொடுத்தார். என்னங்க, எப்படி நினைச்சிட்டு இருக்கியோ அப்படியே ஆகும் அப்படின்னு ஒரு வாக்கு. இன்னைக்கு கூட அது நமக்கு பாக்கியம் இல்லையா. அதாவது ஒரு நாள் சிவன் சார் சிவராமன்ட்ட ஒரு செட்டியார் பெரிய வீடு கட்டி தருவதாகவும், அதுல சிவராமனை வைத்து விட்டு தான் 8x6 இடத்திலே தங்கிக் கொள்ள நினைத்திருப்பதாகவும் ஒரு கருத்து சொன்னார். இப்ப நீங்க அப்ப சொன்ன வார்த்தையை நினைச்சு பாருங்க, நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்ப
அப்படியே ஆகும். அதுதானே இன்னைக்கு ஆயிருக்கு. அதானே கல்கத்தாவை சேர்ந்த திரு அகர்வால் எனும் வைசியர் ஒரு பெரிய வீட்டை கட்டி அதிலே சிவராமனும் தங்கி இருக்கிறார். அங்குதான் நமக்காக சாரின் திருவுருவச் சிலையையும் 8x6 இடத்திலே கௌரவமான கோவிலாக இன்றைக்கும் வணங்க பெறுகிறது அல்லவா. வாழ்க்கையே கோவிலாச்சுங்கிறது சிவராமன் சார். கண்டிப்பா கண்டிப்பா அது ஒரு பெரிய அதிசயம். ஜெய ஜெய சங்கர் ஹர ஹர சங்கர். எல்லா உயிரினங்களை பத்தி பேசிட்டோம், நம்மளை பத்தி, நம்ம நாட்டை பத்தி நிறைய பேசிட்டோம், இதை பத்தி அவர் தொடர்பு கொண்டு நிறைய பேசிட்டோம். இந்த இவ்வளவு சம்பவங்கள், எனக்கு ஒரு ஆவல் என்னன்னா 3 தினங்கள் அல்லது 6 தினங்கள் 6 தினங்கள் நம்முடைய சிவன்சாருடைய கதையை தொடர் கதையாக சொல்லலாம். அவளை பத்தி கண்டிப்பா கண்டிப்பா நீ கொண்டு வந்திருக்கிற புண்ணு கொஞ்சம் தான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். எவ்வளவு சொல்ல, ஒவ்வொரு பக்கத்தையும் தள்ளும்போது கஷ்டமா இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கோம். சயின்ஸும் சன்மார்க்கமும் சட்டப்படக்கூடாதுன்னு எழுதியிருக்கேன். கருத்துல ஒரு கருத்து இருக்கு, ரெண்டு ஒண்ணு அனுசரிச்சு போடணும். சனாதனமும், ஆமா சனாதனமும் சண்டை போடக்கூடாது, சண்டை போடக்கூடாது, ரெண்டு ரெண்டு ஒற்றுமையா போடணும்னு ஒரு குறிப்பு இருக்கு. அதை பத்தி சொல்ல ஆரம்பிச்சா ஒரு மணி நேரம் ஆகும். ஆனா சீக்கிரம் கதையை பிடிக்க எடுக்கிறதுனால அடுத்த இடத்துக்கு வர. மற்ற உயிரினங்களுக்கும் அவர் சொந்தமானவர். சொந்தமானவர். 3 பாஷைகள் அவருக்கு தெரியும். 3 பாஷைகள் என்னென்ன பாஷை? குறிப்பு மனித பாஷை, மனித பாஷை, விலங்கு பாஷை, விலங்கு பாஷை, பறவை பாஷை, பறவை பாஷை. பறவை எப்படி சிட்டுக்குருவிகளோட பேசிட்டு அதுகளுக்கு அரிசி போட்டாரோ, பறவைகளோட பேசுவாரோ. காக்காட்ட போய் கிருஷ்ணன் பத்தி பேசிக்கிட்டு போறோம். கிருஷ்ணன் கோயில் பக்கத்துல இருக்கு, அவர் தங்கியிருந்த இடத்துல பக்கத்துல கிருஷ்ண கோயில். அங்க கோயில போய் கிருஷ்ணாவனை பார்த்து சொல்ல, காக்காய பார்த்து சிறகுல பார்த்துட்டாரு, இப்படி பார்த்து சொன்னாரோ. அது மாதிரி விலங்குகளை பார்த்து விலங்குகள் பேசுறாரோ. அது மாதிரி மனித பாஷை, மனித பாஷை தெரியும். அணிலும் குருவியும் விட்டு விளையாடுவான், விளையாடு ராமத்தை விளையாடு மாதிரி விளையாடிட்டு இருக்குவான். இந்த குயில்கள்லாம் கூ கூ கூன்னு சொல்றது ஏன் அப்படி தெரியுது கேட்டா, இல்ல குயில் கூ கூட்டு சொல்றது வேற, சீன்னு சொல்லல, டீனு சொல்லல, கீனு சொல்லல, மீன்னு சொல்லல, கூ சொல்றது ஏன் சொல்லுது ஏன் ஈச்சங்குடி வம்ச கிளி பரதாழ்வாரம் சக்கிளி கூத்தாடும் சிவன் சாரடி நம்மையும் சேர்த்தாட வைத்தாரடி. பேச்சுக்கு சார் பெயரை சொன்னாலும் புண்ணியம் அம்மா, மூச்சுக்கு 300 தடவை முடங்கினால் மோட்சமடி. கிளி கூவுது பாருங்க. ஆச்சாரிய புருஷனடா நம்ம ஆச்சாரியாள் தம்பியடா, காமாட்சி அன்னை மகன் சிவன் சார் கற்பூர பூஜையடா. காஞ்சி பிருந்தாவனத்தில் கைவிளக்கின் ஒளியினில், காஞ்சி பிருந்தாவனத்தில் கைவிளக்கின் ஒளியினில் வாஞ்சை மிகும் சிவன் சாரம்மா, கிளியாய் வணங்கிட கண்டேனடி. பூச நட்சத்திரத்து புனிதன் பரத கிளி, பூச நட்சத்திரத்து புனிதன் பரத கிளி, பேச்சில் வல்ல ஞான கிளி, சிவன் சார் சாச்சு என்னும் சத்திய கிளி. பூச நட்சத்திரத்து புனிதன் பரத கிளி, பூச நட்சத்திரத்து புனிதன் பரத கிளி, பேச்சில் வல்ல ஞான கிளி, சிவன் சார் சாச்சு என்னும் சத்திய கிளி. காமாட்சி மீனாட்சியின் கையில் தவழும் கிளி, காமாட்சி மீனாட்சியின் கையில் தவழும் கிளி, சங்கர மண்டலத்து கிளி, சிவன் சார் சத்புருஷ ஞான கிளி, சங்கர மண்டலத்து கிளி, சிவன் சார் சத்புருஷ ஞான கிளி. ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர.
எதான் சொல்லணும் முடிச்சுடலாம். குழுவினர் பேரை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுடலாம். அப்படிதானே மெய்யன்பர்களே, சிவன் சாரிடம் அபிமானம் கொண்ட பக்தர்களுக்கெல்லாம் எனது பணிவு அன்புகள் அந்த வணக்கத்தை சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு செய்தி, ராமாயண பத்திரங்கள் சொல்வது போல, பகவத்கீதை பத்திரங்கள் சொல்வது போல, சிவன் சாருடைய கதையை பத்திரங்கள் அடியே தொடர் கதையாக நான் சொல்லுவேன். அதற்குள்ள வாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. அவ்வளோ பெரிய விஷயங்களை சொல்லியிருக்கார். அது மக்களுக்கு தெரியாத ஒரு சுதர்பமாக சொல்வோம். இதை நிச்சயப்படுறதுக்காக என் இல்லத்திற்கு எழுத்தருடைய அபிமானிகள் எல்லாருக்கும், எத்தனையோ பெரியவர்கள் வந்தாங்க, ஒவ்வொருத்தர் பேரையும் எனக்கு இங்கே சொல்கிறோம், அவர்கள் அனைவருக்கும் எனது பணிவு என்பது வணக்கத்தை சொல்லிட்டு, முக்கியமான ரெண்டு பேரும் விட்டப்படாது. ஆமாம், சங்கர மண்டலத்தில் ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய ஒரு ஆள் சொல்கிறேன். நம்மெல்லாம் 100க்கு 100 பக்தி, 100க்கு 101 பக்தி உள்ளவங்க கொஞ்சம் சொல்ல போறேன். வேற நம்ம கணேசப்பா மாதிரி, ஆமா, கணேசப்பா சாஸ்திரம் தொடர்பு உள்ளவங்க, ஆமா, சரீர தொடர்பு உள்ளவங்க, ஆமா, அவர்கிட்ட பக்தி உள்ளவங்க யார் தெரியுமா? டாக்டர் பத்ரிநாத் அவர்கள். ஆமா, மறந்துடவே முடியாது. பத்ரிநாத் தான் அவருக்கு ஆபரேஷன் பண்ணது, பெரிய பெரியவாள் மகாபிரிவாள் மகாபிரிவாள் ரெண்டாவது ஆபரேஷன் பண்ண வேண்டி வந்துட்டது. பண்ண வேண்டிய அவர் எனக்கு லோகத்தை கொஞ்சம் பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. உனக்கும் நல்ல பேர் வரணுமோ இல்லையோ? இதுதான் நகைச்சுவை. இது பிரதாக்ஷா, இது சார்லி சாப்பிடுங்க, இது பீர்பால், இது தெனாலி நபன், இது கிருஷ்ணன், அந்த ரேஞ்சுக்கு இங்கே வரணும். நகைச்சுவைனா அப்படி இருக்கணும். கல்கி பேராசிரியர் கல்கி அந்த அளவுக்கு இருக்கணும். தெரியுதா? அது மாதிரி பெரியவர்களை பற்றி அவ்வளோ விஷயம் இருக்கு. பெரிய ஒரு பெரிய தத்துவ ஞானின் ஒரு நாள் கச்சேரி, பெரிய ஞானின்னு ஒரு நாள் கச்சேரி, ஒரு இல்லத்தில் இருக்கிறது சொல்லணும் போல ஆசை. வாய்ப்புடன் சொல்லிட்டு ஆண்டவன் தனக்குத்தானே இட்டுக்கொண்ட கட்டளை நேரம் பெருகியது. எவ்வளோ நேரம் சொல்ல ஆசை, நீங்கள் அதை இறங்குகிற பெரிய ஆசை தெரியுமா? நான் எத்தனையோ இடங்களில் கதை சொல்லியிருக்கேன். கூட்டம் கலையாமல் இருந்து கேட்டதே நீங்கள் வாழ்க்கையில் மிக அபூர்வமான இடங்கள் தான். அது நீங்கள் தான் இவ்வளோ பக்தியோடு, இவ்வளோ அன்போடு, இவ்வளோ ரசனையோடு என்ன ரசிச்சிக்கிறதுக்காக சொல்ல, எவ்வளவு பக்தி பெரியவாட்டம் இருந்தால் நீங்கள் இப்படி உட்காந்து கேட்பீங்க? என்ன வேலைகளோ என்னென்ன பணிகளோ உங்களுக்கு இவ்வளோ கேட்டுட்டு இருக்கீங்க? எவ்வளோ பக்தி, உங்கள் பக்தி வாழ்க்கை உங்களுக்கு எல்லாம் சொல்லி. நான் இப்படி தான் எங்கே போனாலும் அங்கேயும் சொல்லுவோம்னு நினைக்காங்க. சில பேர் அங்கங்க சொல்லுவாங்க, மரத்தில் தொடர்ந்து சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் பெரியவா எப்போதும் உங்கள் கூட இருக்கா. பெரியவா கூட நீங்கள் இல்லை, பெரியவா உங்கள் கூட இருக்கா, கவலை இல்லை, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். காஞ்சியிலே 1994 ஜனவரி 8 மகாபிரியவா பிருந்தாவனத்துக்குரியவரானார். இவர் இங்கிருந்தே சொன்னார், 1996 மார்ச் 7 அன்று ஸ்ரீ சிவன் சார் முக்தியடைந்தார். அவர் உத்தரவுப்படியே இறுதிச் சடங்கு நடைபெற்றது. அன்னை மகாலட்சுமி தாங்கிய திருமேனியை ருத்ரபூமி வாங்கி கொண்டது. அந்த அன்புக்கு மரணமே இல்லை. காரணம், சிவன் சார் என்ற அமுதம் சதாசிவம் அழிவதில்லை. அவரை பற்றி எப்படி பெரியவாளுக்கு அப்பா ஒரு ஆசுகவி திருப்புகள் எழுதினாங்களோ, அதே மாதிரி சிவன் சார் அவர்களுக்கும் ஒரு ஆசுகவி திருப்புகள். அதை 3ஆம் தலைமுறை பாடும். பெரியவாளுக்கு எழுதினது முதல்ல அப்பா பாடுவாங்க, அப்புறம் பெரியவாக்கு ஆசுகவியாக ஒரு திருப்புகளை பாடின பாட்டிலே பிரசாதம் கொடுத்துருவாங்கன்னா அந்த ஆசுகவி ஆசுகவின்னு அங்கனே பாடணும் இல்லையா? அங்கனே பாடணும். அதே மாதிரி கதையை முடிக்கும் போது எல்லாரும் பங்களா ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சிவன் சாருக்கு ஒரு ஆசுகவி தர்றேன்னு திருப்புகள் திருப்பூர்ல புரியுது. நம்மளுடைய முறைமையும் திருப்பூர்களோட பாடல் நிகழ்ச்சி அறிவுறுது. முதல்ல பாடுறது மகாபெரியவர்கள். இதை எல்லாரும் பாடலாம். நான் போற ஊர்கள்லாம் இது கொடுத்துருக்க பெரியவங்களை பத்தி பாடிட்டு இருக்காங்க. நான் கொடுத்த ஆசுகவியை அது எப்படி கேட்டா அந்த பாட்டு சொல்லுவாங்க. அம்மையிடம் வரங்கேட்கும் குழந்தை முகம் ஒன்று, பரமாச்சாரியார் அடுத்த வரி, அன்பருக்கு அருள் கூட்டும் குருவி முகம் ஒன்று, அடுத்தது செம்மையுரு ஹிந்து மத தலைவர் முகம் ஒன்று, மூணு அடுத்தது சித்தாந்த ஒளி நல்கும் ஞான முகம் ஒன்று, தம்மையே தாம் இழந்த தியாக முகம் ஒன்று, தாய் போல கருணை தரும் அன்பு முகம் ஒன்று,
நம்மிடையில் காட்சி தரும் ஆறுமுகம் நமஸ்காரம் புரிகின்றோம் பெரியவரையில். பெரியவா கிடையாது, பெரியவா பத்தின ஆறுமுகம் பாட்டு எழுதியிருக்காரு. பெரியவா என்ன சொல்லாதிருப்பான், மகாலட்சுமி சுப்பிரமணிய மரபு முகம் ஒன்று, மகாஸ்வாமி தம்பி எனும் அன்பு முகம் ஒன்று. மகாலட்சுமி சுப்பிரமணிய மரபு முகம் ஒன்று, எல்லாருமே சொல்லலாமே வருதுறோம் நல்ல விஷயத்தான சொல்லு பாக்கலாம். மகாலட்சுமி சுப்பிரமணிய மரபு முகம் ஒன்று, மகாலட்சுமி சுப்பிரமணிய மரபு முகம் ஒன்று, மகாஸ்வாமி தம்பி எனும் அன்பு முகம் ஒன்று, மகாஸ்வாமி தம்பி எனும் அன்பு முகம் ஒன்று. சிவசாகர அலைகள் நடன முகம் ஒன்று, சிவசாகர அலைகள் நடன முகம் ஒன்று, சித்தன் என பித்தன் என தெளிவு முகம் ஒன்று, சித்தன் என பித்தன் என தெளிவு முகம் ஒன்று. புத்தகத்தால் ஏணிப்படி படைத்த முகம் ஒன்று, புத்தகத்தால் ஏணிப்படி படைத்த முகம் ஒன்று, புண்ணியத்தால் புண்ணியம் செய்த புண்ணிய முகம் ஒன்று, புண்ணியத்தால் புண்ணியம் செய்த புண்ணிய முகம் ஒன்று, புண்ணியத்தால் புண்ணியம் செய்த புண்ணிய முகம் ஒன்று. சித்திரகலை மகளின் மகன் சாச்சு இவர் என்று, சித்திரகலை மகளின் மகன் சாச்சு இவர் என்று, சிவன் சாரை அறுமுகமாய் வணங்குகிறோம் இன்று, சிவன் சாரை அறுமுகமாய் வணங்குகிறோம் இன்று, சிவந்தகலை மகளின் மகன் சாச்சு இவர் என்று, சிவன் சாரை அறுமுகமாய் வணங்குகிறோம் என்று, ஆறுமுகம் என்று திருப்புகழில் நன்று. சந்திரசேகரா ஈஷா ஈஷா சுந்தரேஸ்வரா கோரேஷா செஞ்சடாதரா, சந்திரசேகரா ஈஷா ஈஷா சுந்தரேஸ்வரா கோரேஷா செஞ்சடாதரா. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.
போற்றி மகா பெரியவர் பல்லவி சிவன் சார் அனுபலவி நாமெல்லாம் என்றும் சரணம் சரணம் சரணம். வாழியவே பல்லாண்டு காலம் வந்த தாய்மாரும் பெரியோர்களும் வாழியவே நம்ம சங்கர மண்டலம் என்றும் வாழியவே பெரியோருக்கும் தாய்மாருக்கும் எங்கள் நன்றி உரியனார் வாடிய 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 வாழியவே ஜெயசங்கர ஹர ஹர சங்கர ஜெயசங்கர ஹர ஹர சங்கர ஜெயசங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஹிந்த்.